ஓகே கைஸ் வெல்கம் பேக் டு another எபிசோட் ஆஃப் ஃப்ரைஸ் வித் பொட்டேட்டோ. இன்னைக்கு நம்மளோட இருக்குது தி ஒன் அண்ட் ஒன்லி ஆர்ஜே பாலாஜி. லெட்ஸ் கோ. We are Gen Z guys. ஆரம்பிச்சதாங்க. That potato face அப்படினு சொல்லிட்டு எனக்கு 2 weeks முன்னாடி தான் தெரியும். ஆனா எந்த யூடியூப் சேனலுக்கோ இல்லை என்ன இன்டர்வியூஸ் கொடுக்கலாம், இன்ஸ்டாகிராமில் யாரோட ஏதாவது பண்ணலான்னு என் டீமோட பேசும்போது மொத்தமாக வந்து நாளைக்கு லீவு ஓகேவான்னு கேட்டால் மொத்த கிளாஸும் எப்படி ஏ அப்படின்னும் அது மாதிரி தட் போட்டோ ஃபேஸோட பண்ணலாமா என் மொத்த டீம் ஏ பண்ணுங்க எஸ் அப்படின்னாங்க. அப்போ தான் தெரிஞ்சது பல ரசிகர்களை நீங்கள் உருவாக்கி வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் நான் தான் உங்களோட பிகெஸ்ட் ஃபேன். ஏன்னா உங்களுக்காக நான் ஐ லவ் சிங்கப்பூர் ஷர்ட்லாம் போட்டு சிங்கப்பூர் சலான் கைஸ் சலான் அது பார்த்தீங்களா, நாங்கள் சிங்கப்பூர் சலூன் ஒரு படம் எடுத்தா சிங்கப்பூர் சலான் கைஸ் என்றாங்க. நினைச்சேன் இந்த மாதிரி தப்பு பண்ணுவேன்னு. வந்தோடனே வந்து அண்ணா உங்களுக்கு இந்த அண்ணா கூட சொல்லுங்க இந்த மாதிரி ஒரு டீஷர்ட் உங்களுக்காக போட்டு என்ன இல்லை என்ன நம்மளுக்கு இருக்கு சிங்கப்பூர் ஓ படம் அப்படின்னா யா அது மாதிரி கிரியேட்டிவா இருக்க. தேங்க்ஸ் ஃபார் பீயிங் வெரி தாட்ஃபுல் யா சலான் யா சிங்கப்பூர் சலான். வரும்போது அதெல்லாம் வரும்போது நீங்க இந்த மாதிரி எப்பவுமே ஒரு யூனிக்கா ஏதாச்சும் டிஃப்ரெண்டா பண்ணணும்னு எல்லா ஃபிலிம்லயுமே நினைக்கிறீங்க. அண்ட் இதுல வந்து நீங்க ஒரு பார்பரோட ஸ்டோரி எடுத்து ஒரு அவங்களோட எமோஷன்ஸ் அவங்க வந்து க்ரோத் அண்ட் அவங்க உங்க ட்ரெய்லர்லயே தெரியுது இட்ஸ் கோயிங் டு பி லைக் அ மோட்டிவேஷனல் ஃபிலிம் ஒரு ஆஸ்பிரேஷனல் ஃபிலிம் அப்படின்னு. ஸோ வாட் இஸ் திஸ் வை டிட் யூ கம் அப் வித் திஸ் ஸ்டோரி ஹவு டிட் இட் லைக் ரெசனேட் வித் யூ பர் சே? ஃபர்ஸ்ட் இட்ஸ் நாட் மை ஸ்டோரி இட்ஸ் அந்த டைரக்டர் வந்து வேற அவரோட கதை தான் அது. ஹீ சா சம்வன் ஒரு சலான்ல வந்து ஒரு ஸ்டைலிஸ்ட பார்க்கும்போது அவருக்கு இந்த மாதிரிப்பா என்னவா இவ்வளோ ஸ்டைலா இருக்காரு அவரு இவர்கிட்ட பேசலான்னு பேசும்போது அவரோட கதை ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்து அதுல இருந்தா இதை ஆரம்பிச்சதுன்னு சொன்னார். நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். செகண்ட் வந்து அவர் என்கிட்ட சொல்லும்போது we were supposed to do another film. I kind of didn't feel that I want to be part of it. I can watch that film theater la poi paath sirikkalam ana nama nadikkiradhu correct ah irukadha nenchen. So idu sollumbodhu enakku romba relate aachu because it's story of a sadharana or a normal paiyan and I don't have to do larger than life things which I don't like to do in films. So adanalae romba easy ah idu vandha enak connect aachu and innonu vandu idu enakku vandu enake konjam pudusu. It is a loud commercial film. I do like I don't know if I do different films but I do films which are closer to reality konjam சட்டையர் இருக்கும் எமோஷன்ஸ்லாம் வந்து கொஞ்சம் கிரவுண்டடாக இருக்கும். இதில் எல்லாமே ரொம்ப பெருசாக இருந்தது. பயங்கரமாக அழுவாங்க பயங்கரமாக சிரிப்பாங்க அந்த மாதிரி எல்லாமே பெருசு பெருசு எமோஷன். ஸோ எனக்கு வந்து இது வரைக்கும் நான் பண்ணதில்லை டிப்பிக்கல் கமர்ஷியல் ஃபிலிம். ஸோ இது வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற ஒரு கட் ஃபீலிங்கில் பண்ண படம் தான். ஸோ இப்போ ட்ரெய்லர்லாம் ரிலீஸ் ஆகி நிறைய பேர் கூட அது ரெசனேட் ஆகணும் ஆகுது அப்படின்னும் போது கொஞ்சம் பரவாயில்லையே அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்குது, ஹாப்பியாக இருக்குது. ஸோ ஆக்சுவலி அந்த லைக் ஒரு தியேட்டருக்குள்ளே போகும்போது நம்ம யோசிப்போம் அந்த மாதிரி 3 hours எதுவுமே பற்றி எதுவுமே யோசிக்கக்கூடாது. இந்த படத்தில் நான் தான் ஹீரோ, நம்ம ஹீரோட பிளேஸ்லேயே நம்மளை போட்டுப்போம் அண்ட் வீல் அந்த ஹீரோ வந்து அந்த ஆப்ஸ்டிக்கல் தாண்டி வந்து லைக் அவங்க சக்சீட் பண்ணும்போது வி அந்த ஃபீல் குட் அப்படியே அந்த ஃபீல் குட்னஸ் ஆஃப் த ஃபிலிம் ஜஸ்ட் கம்ஸ் டு அஸ் பிகாஸ் வி திங்க் தட் வேர் த ப்ரொட்டாகனிஸ்ட். ஸோ 3 Idiots, 12th Fail அந்த மாதிரி ஹீரோஸோட லைக் பேஷன் ட்ரிவன் ஃபிலிம்ஸ் வேர் யூ ஃபாலோவிங் யுவர் பேஷன்ஸ் டேரிங் டு டூ சம்திங் பிகர் அந்த மாதிரி ஃபிலிம்ஸில் டு யூ திங்க் தட் வி கேன் புட் காமா சிங்கப்பூர் சலான்? Those films are cult films. Yeah. Three Idiots. Cult film, I don't know if this will is a cult film. It's a commercial film on that same lines. But not on the same meter. I don't know if I've seen a 12th Fail line. But people who have seen the film and also whatever that I've seen from the film, that's why they say, aha, it's been 10 years since I've seen it. This is a proper underdog commercial film. There's a VIP. That's actually a cult status. But it's released as a commercial film. மாசா எல்லாருமே பார்க்கக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கும். அந்த ஒரு கேட்டகரியில் இருக்கிற படமா இருக்கும். அதாவது யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ஓகே நம்ம என்ன வேலை வேணாலும் செய்யலாம்
அதில் வந்து நம்மளுக்கு பேஷன் இருந்ததுன்னா எந்த தடை வந்தாலும் அதை உடச்சிட்டு மேலே போக முடியும் அப்படின்ற ஒரு இன்ஸ்பிரேஷன் வேணால் ப்ராப்ளி இருக்கலாம். பட் ஐ டோன்ட் நோ இட் வில் பி லைக் ரிலீஸ்க்குலாம் இவ்வளோ முன்னாடியே அது 12th ஃபெயிலோடைய 3 இடியட்ஸோடலாம் கம்பேர் பண்ணுறது வந்து சின். Got it. So, like, நான் கம்பேர் பண்றதுக்காக சொல்ல, தட் பொட்டேட்டோ ஃபேஸ் என்ன, இது மாடர்ன் நியூ ஜென்ரேஷன் பாருங்க, அரைக்கை சட்டெல்லாம் போட்டு வந்து கூலா உட்காரலாம் அப்படின்னு நினைச்சா நீயும் சிங்கப்பூர் சலோன் பத்தியே கேக்குறிய, வேற இந்த நோட்ல நிறைய வச்சிருப்பிய, சமையா கேளு, அவங்கதான் சொன்னாங்க ப்ரமோஷனுக்காக ஏதாவது கேளுன்னா அது விடுமா, எப்ப எல்லா இடத்துலயும் அதான் பேசுனீங்க, இந்த படத்துல கேமரா பாத்தீங்க, இந்த படத்துல மியூசிக் பாத்தீங்கன்னா நீ தட் பொட்டேட்டோ ஃபேஸ், நீ எப்படி கேள்வி கேப்ப? ஐயோ, நான் எல்லாமே இந்த படத்துக்கு ரிலேட்டடா தான் இருக்கேன். பரவாயில்ல பரவாயில்ல, அப்ப இருக்கிறதே கேளு. இருந்தாலே வந்து ஒன்று அந்த செல்ஃப் பிலீஃபும் இருக்கும், அட் த சேம் டைம் அந்த லோ பாயிண்டில் அந்த செல்ஃப் டவுட்டும் இருக்கும். ஸோ ஆஸ் அ பர்சன் ஹூ ஹேஸ் கம் அப் ஸோ ஃபார் இன் லைஃப், ஆப்வியஸ்லி இவ்வளோ தூரம் உங்களை ஜேர்னியை ஃபாலோ பண்ணி வந்திருக்கோம், வாட் இஸ் சம்திங் தட் அந்த செல்ஃப் டவுட் வர இடத்துலலாம் யூ டோல் யுவர் செல்ஃப் டு பிக் யுவர் செல்ஃப் அப்? ஐல் டூ ஒர்க், சம் ஒர்க் தட் மை ஒர்க் இஸ் மை வேலிடேஷன். லைக் நான் இப்போ ஏதாவது டவுட்டாக இருக்குது இல்லை லோவாக இருக்குது அப்படின்னா, அப்போ நான் என்னோடய அவுட் ஆஃப் த வே இல்லை அவுட் ஆஃப் த பாக்ஸ் போயிட்டு ஏதாவது ஒரு வேலை பண்ணுவேன். அந்த வேலை வந்து பண்ணும்போதே எனக்கு சம அந்த திருப்பி என்னோடய கான்ஃபிடென்ஸ் ரீகெயின் பண்ணிப்பேன். அது இப்போ நான் வெளியில் ஐ ஆம் புட்டிங் அவுட் மை ஒர்க் அப்படின்னா அந்த ஒர்க் எனக்கு எவ்வளோ லவ் திருப்பி கொடுக்குதோ அதோட அதான் என்னோடய ரீஅஷூரன்ஸ். லைக் எவ்ரி டைம் வென் ஐ ஃபீல் லைக் ஓகே நம்ம வந்து ரொம்ப நாள் ஆச்சு, இன்னும் நம்ம ரெலவெண்ட்டாக இருக்குமா, நம்ம இன்னும் கனெக்டில் இருக்குமா, நாட் வித் ஆடியன்ஸ் வித் பீப்புள் ஐம் சேயிங், ஐ டோன்ட் சீ த ஜென்ரல் பீப்புள் different from my audience. They are all like in a road la paakra na bus la poran appadina en kooda travel pandravanga da na padam eduthalo illa na youtube video pannalo na cricket la pesnalo paaka poranga. So avangaloda enak connect iruka abindra doubt da enoda self doubt. So appadi irukkum bodala rendu vishayam pannuvom. The easiest thing to do is I'll go attend a school or a college event. I'll see how how I'm able to hold the stage. Ipo na oru ipo na iit poyna sarangla vande I was there for the spotlight event. நான் ஆல்மோஸ்ட் ஒரு ரெண்டு ஒன்று ஒரு வருஷத்துக்கு மேலே ஒன்று ஒன்றரை வருஷம் மேலே ஒரு காலேஜோ ஸ்கூலோ போயாச்சு. ஸோ நான் இப்போ அங்கே போகிறேன், ஒரு ஒன்றரை மணி நேரம் அந்த க்ளோஸ்ட் ஆடிட்டோரியமில் வந்து தேவர் அரௌண்ட் 600-700 பீப்புள், நான் உள்ளே போயிட்டு உட்காந்துட்டு அதுலேருந்து வெளில எடுத்தேன் ஒரு 1.5 மணி நேரம் 1.75 மணி நேரம் நாங்கள் இருந்தேன். பட் ஆனால் அவங்க பயங்கர ஹாப்பியாக இருந்தாங்க, சந்தோஷமாக இருந்தாங்களாம் தாண்டி ஐ கேம் அவுட் அலைவ், ஐ கேம் அவுட் ஸோ ஹாப்பி. நான் அந்த பசங்க வந்து என்னை கூட்டு போக அந்த பசங்க கிட்ட சொன்னேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, இல்லை சார் செம்மையாக இருந்தது ஈவன் சூப்பராக, என்னென்னா ஒரு 1.5 மணி நேரத்துக்கு என்னால் 2006 2010 12 15 20 எப்படி ஆடியன்ஸ் ஹோல்ட் பண்ண முடிஞ்சதோ, அவங்களோட எப்படி என்னால் அவங்க 100% அட்டென்ஷனோட சிரிச்சுக்கிட்டே வச்சுக்க முடிஞ்சதோ அதே என்னால் 2024 பண்ண முடிஞ்சது வித் சம்மன் ஹூஸ் ஆஸ் யங் அஸ் 18 17. ஸோ அன்னைக்கு நான் 2006 ஒரு 17-18 வயசுங்கிட்ட பையன்கிட்ட பேசும்போது இன்றைக்கும் அதே வயசில் இருக்கிற பையன் கூட என்னால் கனெக்ட் பண்ண முடிஞ்சது, அவங்களாம் என்ஜாய் பண்ணாங்க, அவங்களுக்கு என்ன பிடிக்குது, என்னோடய ஒர்க் பிடிக்குது, நான் பேசுறது பிடிக்குதுன்னு போது அது எனக்கு பெரிய மோட்டிவேஷன். ஸோ த ஈஸியஸ்ட் திங் தட் ஐல் டூ இஸ் ஐல் கோ டூ மை ஒர்க் இன் அ க்ரௌடட் பிளேஸ் ஆர் த்ரூ கிரிக்கெட் ஆர் த்ரூ சோஷியல் மீடியா த்ரூ மை ஃபிலிம்ஸ். ஸோ அது கொடுக்குற அந்த அப்ரிசியேஷனோ இல்லை அதில் கிடைக்கிற அந்த ஃபீட்பேக்கோ தான் ஓகே சூப்பர் நம்ம திருப்பி இன்னும் கொஞ்சம் தூரம் போகலாம். ஸோ என் ஒர்க் தான் நான் வந்து செல்ஃப் டவுட் வரும்போதெல்லாம் பண்ணுற விஷயம். தேர்ஸ் ஆல்வேஸ் லைக் ஒரு விஷயம் இருக்கு, ஒருத்தவங்க க்ரோ ஆகும்போது லைக் நம்ம பையன் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி விடுற ஒரு இது இருக்கும், அண்ட் தென் ஆஸ் யூ க்ரோ தேர்ஸ் லைக் த அந்த ரிலேட்டபிலிட்டி ஃபேக்டர் அந்த ரெலவென்சி ஃபேக்டர்லாம் கொஞ்சம் கம்மியாகும், பிகாஸ் யூ ஆர் நாட் த சேம் பர்சன் தட் தட் யூ யூஸ் டு பி, அதை நம்ம வளர்ந்து ஒரு இடத்துக்கு வந்துட்டோம். ஸோ ஹவு டு யூ கீப் மெயின்டைனிங் தட் ரிலேட்டபிலிட்டி வித் பீப்புள் ஆர் ரெலவென்சி வித் பீப்புள், லைக் ஹவு டு யூ லைக் மேனேஜ் டு லைக் கிராக் இட் அட் எவ்ரி லைக் ஏஜ் தட் யூ ஹாவ் பாஸ்ட்? சி நம்ம இப்போ உட்காந்து இங்கே பேசின்னு இருக்கோம்ல, இந்த இடம் வந்து நான் குடியிருந்த வீடு தான். ஸோ அதுக்கப்புறம் வி மூவ்ட் அவுட் ஆஃப் திஸ் பிளேஸ், பட் ஐ கேன் நெவர் லீவ் திஸ் பிளேஸ் பிகாஸ் திஸ் பிளேஸ் ஹேஸ் ஸோ மச் ஸ்பெஷல் மெமரிஸ், எனக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ எனக்கு இது போவேன் நான் இந்த இடத்த விட்டு அப்படின்னால இதை நான் என்னோடய ஆஃபீஸாக மாற்றிக்கிட்டேன். பட் இந்த ஃப்ளாட்டில் இருக்கிற ஆண்டி அங்கிள், இந்த ஃப்ளாட்டில் நான் சின்ன குழந்தையாக பார்த்த பையன், நீ காலேஜ் படிக்கிறான், ஸோ அந்த மாதிரி இருக்கிற எல்லாருமே இதில் தண்ணி கேன் போட வர அண்ணா நிஜமலை ஒருத்தர் இருக்கார், இப்போ தான் அவரோட வீட்டு கல்யாணம் நடந்தது, நான் வடபழனியில் அந்த கல்யாணம் அட்டன் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இந்த மாதிரி என் லைஃப்பில் 20 வருஷம் முன்னாடி யாரெல்லாம் இருந்தாங்களோ 15 வருஷம் முன்னாடி யாராக இருந்தாங்களோ அவங்கெல்லாம் தே ரிமைன் த சேம். அண்ட்
எவ்ரிடே இல்லைனாலும் ஐ எம் கான்ஸ்டன்ட்லி ஆக்சசபிள் டு ஆல் ஆஃப் தெம் அண்ட் மை லைஃப் ஹஸ்ன்ட் சேஞ்ச் மச். அன்னைக்கு மழை வந்தது அந்த மாதிரி இருக்கும்போது என்னால் என்னை சுற்றி போன வாட்டி நான் என்ன பண்ணேனோ அதை நான் இந்த வாட்டியும் பண்ணேன். ஜஸ்ட் தட் வெளியில் ட்விட்டரில் போன வாட்டிலாம் ஆக்டிவாக இருக்கிற டைம் நான் இப்போலாம் யூஸ் பண்ணுறதுனால ஐ வாஸ் நாட் அவேர். பட் ஆனால் நான் நினச்சி பார்த்தேன் அப்போ 2015 அது வெளியில் தெரிஞ்சுது இந்த வாட்டி நான் என்ன அதே ஆளுங்க என் கூட இருந்த ஆளுங்க வந்து நோபடி சேஞ்ச்ட் இந்த ஃப்ளாட்டில் இருந்தவங்க நான் இருக்கிற இடத்துல இருந்தவங்க அண்ட் அதே மாதிரி இப்போது நான் ஒரு லா இப்போ ஒரு நேற்று ஒரு 11 இன்டர்வியூ கொடுத்து நான் வீட்டுக்கு போகும்போது என் வீட்டில் இருந்து மாவு பாக்கெட்டும் பாலும் வாங்கினார் சொன்னாங்க. ஸோ நான் வாங்குற கடையும் அதே கடை தான். ஸோ நான் திடீர்னு வந்து யாருமே இல்லை ஆஃபீஸில் அப்படின்னா ஐ டேக் மை பைக் அண்ட் கம் டு மை வீட்டிலேருந்து வருவேன். ஸோ என்னோடய லைஃப்பில் எதுவுமே பெருசாக மாறல. எஸ் ஃபினான்ஷியலி ஐ பிகம் பெட்டர், எஸ் ஐ பிகம் பெட்டர், ஐ பிகம் இண்டிபெண்ட். முன்னாடி ஐ வாஸ் டிபெண்டன்ட் ஆன் மை ஃப்ரெண்ட்ஸ், மை ஆஃபீஸ் டு கிவ் மீ லோன்ஸ் வென் எவர் ஐ வாண்டட், பேங்க்ஸ் டு கிவ் மீ லோன்ஸ் வென் எவர் ஐ வாண்ட். ஸோ நவ் ஐ பிகம் ஃபினான்ஷியலி இண்டிபெண்டன்ட் ஃப்ரம் ஆல் ஆஃப் தட். எஸ் ஐ சுற்றி இருக்கிறவங்களோட லைஃப் ஸ்டாண்டர்ட் பெட்டராக இருக்குது, பட் த லைஃப் ஹஸ் ரிமைன் த சேம். அண்ட் என்னோட கனெக்ட் இப்போ நான் சொல்கிறேன், அந்த காலேஜ் பையனுக்கு 10-18 வயசு இருக்கிற பையனுக்கு வந்து கனெக்ட் ஆகுதுன்னா என்னோட டீமில் இருக்கிற பசங்களுக்கும் அதே வயசு தான். ஸோ ஐ ஜஸ்ட் ட்ரைங் லைக் நான் மாறக்கூடாது அப்படின்றது வந்து கான்சியஸ் எஃபர்ட். எனக்கு மாறி ஒரு கிளாஸ் ரூம்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா சுற்றி நடக்கிறது இல்லை, நம்ம சுத்தமாக டச்லேயே இருக்க மாட்டோம். ஸோ எனக்கு அது ஆக வேணான்றது வந்து என் மைண்டில் நான் அப்பப்போ சொல்லிக்கிறது. ஏதாவது ஷூட்டிங்கில் ஒண்டி தான் அப்படி ஆகும். ஏன்னா சினிமா ஷூட்டிங் போனால் ஒருத்தர் ஜூஸ் கொடுப்பாரு, ஒருத்தர் கதவை திறந்து விடுவார், ஒருத்தர் வந்து பேம்பர் பண்ண சும்மா எதுக்கு இருக்காருனே தெரியாது பேம்பர் பண்ணுவார், ரெண்டு செக்யூரிட்டி இருப்பாங்க, மேக்கப் போட ஒருத்தர் இருப்பாங்க, தலைமுடி வாரத்துக்கு ஒருத்தர் இருப்பாங்க. இதெல்லாம் வச்சுக்கிட்டா தான் சினிமா ஷூட்டிங்கே நடக்கும். இப்படியே பழகிட்டாங்க எல்லாரும். ஸோ அந்த டைமில் ஒண்டி கொஞ்சம் அவுட் ஆஃப் டச்சாக இருக்கும். என்ன நம்ம தட்டு நம்ம தான் எடுப்போம், நம்ம தான் சாப்பிடுவோம், நம்ம கையில் தான் இப்படி வச்சுப்போம். யாரோ வந்து ஊட்டி சார் என்ன சாப்பிடுச்சு இளநீர் கொடுப்பாங்க, இந்த பக்கம் டீயும் இருக்கும், இளநீர் எப்படி எப்படி குடிக்கிறது. ஸோ அந்த ஒரு டைமில் ஒண்டி தான் அவுட் ஆஃப் ரியாலிட்டியாக ஃபீல் ஆகும். பட் ஒன்ஸ் ஐ எம் நாட் இன் தட் ஜோன் ஐ எம் ஆல்வேஸ் பீயிங் மை செல்ஃப். எனக்கு அது ஐ திங்க் ஐம் ஹாப்பி பீயிங் திஸ் வே. நான் நீலகிரிஸ் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறதுல எனக்கு அங்கே கடையில் இருக்கிற எல்லாருமே தெரியும். ஏன்னா நான் ரெகுலராக போய் மளிகை சாமான் வாங்குவேன், எனக்கு பிடிக்கும் மளிகை சாமான் வாங்குறது. ஸோ என்னோட லைஃப் எதுவுமே மாறல. ஸோ அதுதான் என்னோட ஒர்க்லையும் ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஓகே, ஒரு ரிவ்யூவராக இருந்திருக்கீங்க நீங்கள் முன்னாடி. அண்ட் இந்த ரிவ்யூவர்ஸ்லாம் ரீசெண்ட் டைம்ஸில் வந்து சொல்கிறாங்க நீங்கள் ஒரு படம் எடுங்க, படம் எடுத்துகிட்டு வந்து பேசுங்க, எப்படி வந்து ரிவ்யூ எடுக்கணும் அப்படின்னு நிறைய டேரக்டர் சொல்கிறவங்க இருக்காங்க. ஸோ யூ ஹாவ் கான் இன் டு ஃபிலிம் மேக்கிங், நீங்கள் வந்து ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ டு யூ திங்க் தட் நீங்கள் ஒரு ரிவ்யூவராக இருக்கும் போது யூ திங்க் அபவுட் த மூவி ஃப்ரம் லைக் அ ரிவ்யூவர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ அண்ட் தென் கிராஃப்ட் அ ஸ்டோரி, ஆர் ஹவு டஸ் இட் ஒர்க் ஃபார் யூ? சி, ஐ வாஸ் நெவர் பீன் அ ரிவ்யூவர் அட் ஆல். நான் வந்து ஆர்ஜேவாக இருந்தேன். அந்த ஆர்ஜேவாக இருந்துட்டு ஐ கிரியேட்டட் ஷோஸ், ஒரு ஷோ வந்து சினிமா பத்தி பேசுவோம் படம் பார்த்துட்டு, இன்னொரு ஷோ வந்து கிராஸ் டாக், இன்னொரு ஷோ வந்து அபவுட் சோஷியல் இஷ்யூஸ். அதுல ஒரு ஷோ வந்து பிகேம் டூ பாப்புலர், லைக் இன்ஃபேக்ட் கிராஸ் டாக்குமே அதுக்கு மேலேயே பாப்புலரா இருந்தது. பட் சினிமா பத்தி பேசும்போது அப்போ என்கிட்ட தான் சொன்னாங்க, திட்டுவாங்க சினிமா சினிமா அந்த படம் எடுத்தவங்களோ ரிலேட்டடா அதுல வேலை செஞ்சவங்களோ நீ முடிஞ்சா படம் எடுலாம் சொல்லுவாங்க. பட் ஆனா எனக்கு அதுல உடன்பாடே இல்லை. இப்போ நான் படம் எழுதும் போதோ இல்லை டைரக்ட் பண்ணும்போதோ ரிவ்யூஸ் என்ன வேணாலும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கப்புறம் வந்து ஐ எம் கோன் டாக் டு அ ஃபேமஸ் ரிவ்யூவர், ஹி ஹஸ் நெவர் லைக் மை ஃபிலிம்ஸ். But I'm saying it is absolutely fine. I didn't make the film for him alone. If he likes it, it's a bonus. அதே மாதிரி இவங்கெல்லாம் வந்து இப்படி உட்காந்த இடத்துலேருந்து ஒரு கேமரா மைக்கை வச்சுட்டு என்ன வேணாலும் பேசுகிறாங்க, அப்போல்லாம் பேசக்கூடாது, எடுத்து தான் அப்போல்லாம் கிடையாது, எப்படி எடுத்து தான் பார்க்குறது. இப்போ வந்து ஃபுட் ரிவ்யூ இருக்குது, ஒரு பிஸ்கெட் வந்து நல்லாவே இல்லை, அந்த பிஸ்கெட்டை நம்ம வந்து வாங்குகிறோம், இந்த பிஸ்கெட் சாப்பிட்டாங்க நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிறதுல என்ன தப்பு, நீ வேணால் பிஸ்கெட் கம்பெனி ஆரம்பிச்சு பாரு அப்படியா சொல்லுவாங்க? சொல்ல மாட்டாங்க. நான் இதுதான் ரொம்ப வருஷமாகவே சொல்லிகிட்ருக்கேன். இப்போ வந்து அதே மாதிரி அந்த இதுவும் சொல்லுவாங்க, பாருங்கள் அவர் எவ்வளோ டீசெண்டாக சொல்கிறாரு, இந்த ஆள் ஆனால் இன்டீசெண்டாக சொல்கிறார். அப்போல்லாம் யாரையுமே சொல்ல முடியும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும். தேர் ஆர் சோ மெனி ஃபில்ம் மேக்கர்ஸ், தே காட் தேர் ஓன் ஸ்டாம்ப் அண்ட் ஸ்டைல். யூ கான்ட் ஆஸ்க் தட் போர்ட்ரேட் ஆஃப் ஃபேஸ் டு டூ அன் இன்டர்வியூ லைக் அனதர் பர்சன். இப்போ நீங்கள் ஏன் டானிஷ் சைட் மாதிரி பண்ணக்கூடாதுன்னு அவங்ககிட்ட கேட்க முடியாது. டானிஷ் சைட் கிட்ட போயிட்டு நீங்கள் வந்து அந்த நிஹாரிக்கா மாதிரி பண்ண முடியும், ஏன்னா யூடியூப்பாக சொல்கிறேன். ஸோ அப்படி பண்ண முடியும். அது மாதிரி இந்த ரிவ்யூவர்ஸ் எல்லாம் அவங்கவுங்க ஸ்டைல் இருக்குது, அண்ட் ஆல் ஆஃப் தெம் ஹவ் 100% ரைட் டு கிரிட்டிக், பேஷ், சே எனி திங், பிகாஸ் இஃப் தே ஆர் நாட் சேயிங் இட், people who are coming out of the theater if the film is bad they are saying it. இன்னைக்கு வந்து பயங்கர வைரல் ஆற ரிவ்யூ எல்லாமே தியேட்டருக்கு வாசல்ல யாராவது ஒருத்தன் வந்து திட்டினது அப்படி தான் இருக்கு. ஸோ அதனால ஐ டோன்ட் நோ இட் இஸ் த ரைட் திங் டு சே படம் எடுத்துப்பாரு அப்புறம் பேசு. எல்லா வேலையும் கஷ்டம். யூ டேக்கன் ஆஃப் ஃப்ரம் யுவர் ஆஃபீஸ் டு கம் அண்ட் டூ திஸ் இன்டர்வியூ. ஐ கேன் டேக் யுவர் டைம் ஃபார் கிராண்டட் பிகாஸ் ஐ ஓ யூனோ
நான் சினிமாவில் நடிக்கிறேன் சார் ரொம்ப வருஷமாக, ரொம்ப காலமாக, குறிப்பாக ஐ டோன்ட் நோ அபவுட் நார்த் இந்தியா, ஐ டோன்ட் நோ அபவுட் என்டையர் இந்தியா, பட் ஐ பின் லிவிங் இன் தமிழ்நாடு ஃப்ரம் சென்னையில் பிறந்ததுலேருந்து. நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, நம்ம சினிமாவில் இருக்கிற எல்லாரையுமே க்ளோரிஃபை பண்ணிட்டோம், பயங்கர அவங்களெல்லாம் கடவுள் மாதிரி பார்த்தா, அதாவது அப்படி அவங்கள ஃபீல் பண்ண வச்சிட்டோம். ஸோ யாராவது ஒருத்தர்கிட்ட வந்து இப்போ நீங்கள் ஆனஸ்ட்டாக ஏன்னே நான் ரிவ்யூ பண்ணும்போது ஏன் சுத்தமாக யாருக்கும் பிடிக்கலனா, நார்மலாக அந்த டைமில் ட்ரெண்ட் என்னென்னா, ஒரு ஆக்டர் ஒரு ரேடியோ ஸ்டேஷன் வராருன்னா அவங்க முன்னாடி எல்லாரும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல, ஒரு போலீஸ் படத்தில் நடித்த ஒரு ஹீரோ அந்த ஃப்ரைடே கெஸ்ட்டாக வராருனா, 10 RJ இருக்காங்க ஆஃபீஸில்னா 10 பேரையும் போலீஸ் ட்ரெஸ்ஸு கைதி ட்ரெஸ்லாம் போட்டு அவங்க முன்னாடி ஆட விடுவாங்க வெல்கம் பண்ணுறதுக்கு. எனக்கு வந்து இது செல்ஃப் ரெஸ்பெக்ட் போகிற மாதிரி, நான் எதுக்கு ஆடணும், அவங்க அவங்க படம் ப்ரமோட் பண்ண இன்டர்வியூக்கு வராங்க, நான் இன்டர்வியூ நல்லா எடுக்கிறேன் அப்படின்னா நீங்கள் என்ன கொடுங்க, இல்லைன்னா எனக்கு கொடுக்காதீங்க, நான் வந்தால் நான் அவங்களை ஆடி வரவே இருக்கணும், டு ப்ளீஸ் தெம், டு மேக் தெம் ஃபீல் ஹாப்பி, ஸோ தட் தே வில் கம் பேக் அகெயின் அண்ட் அகெயின் அண்ட். எஸ், சினிமா நடிகர்கள் வந்தால் ஐபால்ஸ் நிறையா இருக்கும், கரெக்டு, பட் டைம் இம்மெமோரியல் இங்கே இருக்கிற எல்லா மீடியாவுமே எல்லா மனிதர்களுமே சினிமா நடிகர்கள் பயங்கரமாக க்ளோரிஃபை பண்ணி ஒரு அவங்களே அவங்கள வந்து பயங்கரமாக செல்ஃப் இம்பார்ட்டண்ட்டாக ஃபீல் பண்ணுற மாதிரி வச்சுட்டாங்க. ஸோ என்ன ஆகிடுது, அவங்களோட ஒர்க்கை நீங்கள் கிரிட்டிக் பண்ணும்போது இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணுறோம், எங்களோட நீ யார் சொல்கிற, உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு. ஆக்சுவலாக எல்லா வேலையும் கஷ்டம், அது வந்து இந்த படத்தில் வர மாதிரி அவர் ஸ்டைலிஸ்ட்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் டீ கடை வச்சுருந்தாலும் சரி, அவங்கவுங்களுக்கு இட் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட் அண்ட் தே நாட் பீங் பெய்ட் அஸ் ஃபிலிம் ஸ்டார்ஸ் ஆர் ஃபிலிம் டைரக்டர்ஸ். ஸோ ஐ ஃபீல் 100% எனிபடி ஹூ இஸ் வாட்சிங் த ஃபிலிம் பேயிங் தேர் மணி கேன் டாக் அபவுட் த ஃபிலிம், அண்ட் ஈவன் டுடே இன் டுடே சினாரியோ, ஈவன் இஃப் தே ஆர் வாட்சிங் இட் இன் தேர் ஃபோன், தே வில் ஸ்டில் கம் அண்ட் டாக் அபவுட் த ஃபிலிம், யூ ஷுட் டேக் இட். இதே பர்சனலாக வந்து உங்களோட பர்சனல் சைடை பற்றி பேசுகிறாங்கன்னா, ஐம் நாட் ஃபார் இட், நோபடி ஹாஸ் த ரைட் டு சே எனி திங் அபவுட் எனிபடிஸ் பர்சனல் லைஃப், பட் படம் வந்து ஃபார் பப்ளிக் கன்சம்ஷன், ஸோ யார் வேணாலும் பேசலாம். ஸோ மை தாட் ஆர் என்னோட வியூஸ் வந்து முன்னாடி அப்படி தான் இருந்தது, இப்போவும் அப்படி தான் இருக்கு, இட் ஹசன் சேஞ்ச். ரொம்ப நீ கேட்ட கேள்விக்கு இந்தியா பதில் சொல்லிட்டேனா, இல்ல ஐ ரியலி லைக் வெரி எலிகுவெண்டா you put it together, you know, because yeah. I feel generally like... english la pannuvia illa tamil la na rendu me pannuva nanu oh enna paatha ne default ah tamil la pesnadukku super money focus illa ena vande na ta english la unga kitta pesna na or tamil actor kitta neenga english la pesringa appdin enna paathu solluva nee indha comment la poi padikiriya avangukaga da na video podren and then how will I feel if they're saying that nee pandrathu nalla illa nee enna pannalum unna epdiya tittna da irupanga nee samaya nee tamil la pesi telugu actor vanda telugu la oru vaarathula telugu kathittu pesnalum adhiyum tittuvaanga seri nal paravaalla இப்போதைக்கு கொஞ்சம் நீ எல்லாம் இளம் கன்றா இருக்க, அதனால போய் கமெண்ட்லாம் படிக்கிற, கொஞ்ச நாள் நீ அதை படிக்கிறது நிறுத்திடுவ. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, பட் இட்ஸ் லைக் அன்ஸ்டாப்பபிள். ஏன்னா நம்ம ஒரு நீங்களும் ஒரு படத்தை போடுறீங்கன்னு வைங்களேன், அதை வந்து எப்படி ரிசீவ் ஆயிருக்கும்னு யூ வாண்ட் டு. கரெக்ட் கரெக்ட். அது அதாவது நான் இப்போ ஊருக்கு இப்படி சொல்லிட்டேன், நான் சோஷியல் மீடியாலே இல்லை, நான் பார்க்கவே மாட்டேன். அப்படியே எனக்கு ரொம்ப டெம்ட் ஆச்சுன்னா, என் ஆஃபீஸில் வந்து பருப்பு சேகர்னு ஒருத்தர் இருக்கார் என்னோட டீம், அவர்கிட்ட ஃபோன் வாங்கி சும்மா பார்ப்பேன், 5 minutes 3 minutes. இப்போ இந்த படத்தோட போஸ்டர் ஃபர்ஸ்ட் லுக்கு ட்ரெய்லரு இன்றைக்கி சாயங்காலம் 6 மணிக்கு இதை விடணும் அப்படிலாம் சொல்லிட்டு கான்ஸ்டண்ட்டாக ரிலீஸ் பண்ணும்போது, இப்போ என்கிட்டயே அந்த ட்விட்டர் இது இருக்குது, இன்ஸ்டாகிராம் இருக்குது, ஒரு லாஸ்ட் ஒரு 4-5 நாளாக. ஸோ என்னென்னா கான்ஸ்டண்ட்டாக நம்ம படத்தை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க, இதை பற்றி என்ன சொல், ஓ இப்படி ஓஹோ இவன் பார்த்து வேணா திட்டிருக்கான் அப்படின்ற மாதிரி. கரெக்டு தான் நீ சொல்கிறது, அது இல்லைன்னா பார்க்காம இருக்கலாம். இல்லை, அண்ட் இட்ஸ் ஒன் மோர் திங் என்னென்னா, நம்ம வந்து நம்ம ஓன் பீப்புள், நம்ம என் ஃபேமிலிக்கெலாம் என்னை ரொம்ப பிடிக்கும், அதனால சூப்பராக பண்ணுறமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம சுற்றி நல் லைக் பிடிச்சவங்க பக்கத்தில் நம்ம ஆல்வேஸ் நம்ம வந்து கேட்டுக்கிட்டே இருக்கோம், ஓ நீ நல்லா பண்ணுற நல்லா பண்ணுற, தேடி போய் திட்டு வாங்குற, ஏ நம்மளை பிடிக்காதவங்க யாராவது என்ன வாங்க, ஹலோ என்ன திட்டுறேன்னு சொன்னீங்க வரவே இல்லைன்னு சொல்லிட்டு எக்கோ சேம்பர் மாதிரி ஆயிரும், பிகாஸ் தென் அதுக்கப்புறம் ஒரு க்ரோத்துக்கு ஒரு இடமே இருக்காது. ரொம்ப இன்னும் தத்துவமாக பேச என்ன பொட்டேட்டோ பேசுறீங்க, எப்படி பண்ணுறீங்க இது ஆக்சுவலாக. அதெல்லாம் இசை என்னென்னா, நீ இப்போ யூடியூப் வீடியோ பண்ணுறல, நீ சும்மா வெளில போயிட்டு ஒரு மால் போ, இப்போ வந்து அந்த மாலோ இல்லைனா ஒரு தியேட்டர் போ இல்லைனா ஏதாவது இது மாதிரி காலேஜ் ஈவெண்ட் போ, இப்போ உனக்கு அங்கே ஆக்சுவலாக கிடைக்கும்ல, அதுதான் உன்னோட ஆக்சுவல் லவ் அந்த ரெஸ்பான்ஸே. இப்போ எல்லாரும் உன்னை புகழ்ந்துட்டே இருக்காங்க, அதனால எனக்கு கன்ஸ்ட்ரக்டிவாக கிரிட்டிசிசம் வேணும், எல்லாருமே ஃபேமிலி சொன்னேன். ஆ ஸோ எனக்கு கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் வேணும், ஃபீட்பேக் வேணும்னா, டோன்ட் சர்ச் தட் இன் யோர் இன்ஸ்டாகிராம் கமெண்ட்ஸ் அண்ட் யூடியூப் கமெண்ட்ஸ், பிகாஸ் யூ டோன்ட் கெட் எனி கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபீட்பேக் கிரிட்டிசிசம் அவுட் ஆஃப் இட். ஆல் யூ கெட் இஸ் ஹேட்ரேட், ஆல் யூ கெட் இஸ் நெகட்டிவிட்டி, ஆல் யூ கெட் இஸ் ப்ராபப்ளி. இப்போ நேற்றுக்கு அந்த ட்ரெய்லர் போட்டோன்னே ஃபஸ்ட்டு கமெண்ட் என்ன பதிரமா வந்தது, தலையில் முடி இல்லாமல் படம் பார்ப்பவர்கள் சங்கம் சார்பாக வாழ்த்துக்கள் அப்படின்னு. இப்போ நான் இது மாதிரி 1007 கமெண்ட்ஸ் படிச்சுட்டு ஒரு கமெண்ட்ல வந்து கன்ஸ்ட்ரக்டிவா ஒரு நான் 1007 வாட்டி என்ன நானே சோதிச்சுக்கிறேன், அதாவது என்ன நானே ஐ எம் புட்டிங் இன் டு அ பிளேஸ் வென் ஐ லைக் ஐ யூஸ் டு ஸ்மோக் பிஃபோர் ரொம்ப நிறையாவே, அண்ட் ஐ ஸ்டார்டட் வெரி ஏர்லி, ரொம்ப வருஷம் இதை பண்ணணும், நான் குவிட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையாவே ட்ரை பண்ணி ஃபெயில் ஆகிட்டே இருந்திருக்கேன். ஸோ எவ்ரி டைம் வென் ஐ ஃபெயில்டு
ஐ டென்ட் ரியலைஸ் தட் நான் விட்டுட்டேன் அப்படின்ற ஒரு திமிரில் நான் இதை விட்டேன், எனக்கு இதை பற்றின பயமே கிடையாது அப்படின்ற மாதிரி நானே எனக்குள்ளே ஃபீல் பண்ணிக்கிட்டு இப்போ நாலு பேர் சிகரெட் பிடிக்கும் போது அவங்க கூட இருப்பேன். இப்போ கீழே டீ கடைக்கு போகிறாங்கன்னா அவங்க கூட போய் நான் அவங்கள பக்கத்துலேயே இருப்பேன். ஏன்னா நான் விட்டேன், நான் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஐ வாஸ் புட்டிங் மை செல்ஃப் இன் டு அ வெரி டிஃபிகல்ட் சுச்சுவேஷன் திங்கிங் தட் இட்ஸ் அ பிக் திங், அது பெருமையான விஷயம் மாதிரி. ஸோ ஒரு மூணு வாட்டி என்னால் முடிஞ்சது, நாலு வாட்டி முடிஞ்சு, சில வாட்டி பத்து வாட்டி பண்ணியிருப்பேன், பட் ஒன் டைம் ஒரு வாட்டி ரேண்டமாக நான் ஐ கிவன். ஸோ எதுக்கு வந்து 1007 வாட்டி திட்டிகிட்டே இருப்பாங்கன்றது தெரிஞ்சு ஐ ஹாவ் டு கோ த்ரூ ஆல் ஆஃப் தட் டு சி ஒன் பர்சன் சேயிங் நைஸ் திங்ஸ் ஆர் கிரிட் கன்ஸ்ட்ரக்டிவாக அதை சொல்கிறது. அதனால் இஃப் யூ வாண்ட் டு கெட் சம் கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபீட்பேக், கெட் இட் ஃப்ரம் அதர் சோர்சஸ், நாட் யுவர் இன்ஸ்டாகிராம் கமெண்ட்ஸ். அண்ட் இட் இஸ் நான் இது வந்து உனக்கு ஒண்டி சொல்ல, டு ஆல் த யங் கேர்ள்ஸ் ஆர் பாய்ஸ், தே புட் சம்திங் அவுட் இன் இன்ஸ்டாகிராம் எக்ஸ்பெக்டிங் பீப்புள் டு சே சம் நைஸ் திங்ஸ் ஆர் ப்ராப்ளி திங்ஸ் தட் கேன் இம்ப்ரூவ் தர் ஸ்கில். ஆனால் ஆல் தே கெட் இஸ் ரேண்டம் பீப்புள் கம்மிங் இன் யுவர் டைம் லைன் அண்ட் சேயிங் நாஸ்டி திங்ஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம். ஸோ அது பார்க்காம இருந்தேன்னு வச்சுக்கோ, ஏன் உனக்கு ஆக்சுவலாக நீ வந்து நீ இப்போ சொல்லி பண்ணி வந்து இப்போ என் டீமில் நான் உனக்கு தெரியாது, ஒரு எட்டு பேர் இருக்கிற டீமில் வந்து எட்டு பேருமே ஆனால் பண்ணுங்கண்ணா சூப்பராக இருக்கும்ண்ணா அப்படின்னு சொல்கிறாங்கன்னா தட் இஸ் ஆக்சுவலி அ வேலிட் ஃபீட்பேக் ஃப்ரம் ரேண்டம் ஏஜ் குரூப் ஆஃப் 2021 to 2029. பீப்புள் ஆர் வாட்சிங் யூ அண்ட் தேர் லைக்கிங் யுவர் கான்டென்ட். அண்ட் இன்றைக்கி வரும்போது யாரும் இல்லை இருந்தாங்கன்னா தேவோட செட் இட் ஆன் ஃபேஸ். அது மாதிரி நிஜத்தில் இருக்கிற ஆளுங்க கொடுக்கறது ஈவன் பெட்டர் தென் சம் நோன் ஃபேஸ்லெஸ் அன்னோன் ஆளுங்க. எல்லாத்துக்கும் ஒரே கருத்து கருத்தா வருது இந்த ராபிட் ஃபயர், அதுக்கப்புறம் வந்து வேற என்னெல்லாம் இருக்கு, இந்த பேக்ல என்ன இருக்கிறது, அப்புறம் ஸ்லாப் பண்ற கேம், அதெல்லாம் இல்லல்ல வெரி டிக்னிஃபைட் யூடியூபர் மணி. விருந்தோம்பல் தெரிந்த ஒரு யூடியூப், யாரோ ஒருத்தர் ஆபீஸ்க்கு வரும்போது வீட்டுக்கு வரும்போது ஏதாவது வாங்கிட்டு வருவாங்கன்ற மாதிரி ஆபீஸ் வரீங்க இது சூப்பர்மா இந்த பண்பாடு ஆராட்டுறேன், அடுத்த வாட்டி வரும்போது காஜு கத்திரி இருந்தா வாங்கிவாங்க எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஓகே டன், நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா காஜு கட்லி மறக்காம வாங்கிட்டு வரேன். கட்லி அது ஆமா காஜு கட்லி, இத்தனை வருஷமா அது ரொம்ப பிடிச்சி காஜு கத்திரின்னு இல்ல நானும் வந்து ரொம்ப நாளா வந்து கஸ்தூரி மேத்தி கஸ்தூரி மேத்தினே சொல்லிட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் பார்த்தானா அது கஸ்தூரி மேத்தியா. ஓ அப்படியா, எனக்கு இப்போ நீ சொல்ற வைக்கலாம் அது கஸ்தூரி மேத்தின்னு தான் தெரியும். நானும் தமிழ்ல கஸ்தூரி மான்னு ஒண்ணு தெரியுமா, அப்ப அது இனிமே எனக்கு தெரிஞ்ச கஸ்தூரி மான் தான் நினைக்கிறேன். ஓ கஸ்தூரி மான், கஸ்தூரி மான் கஸ்தூரி மேத்தியா. நானே சும்மா சொல்றேன், கஸ்தூரி மான் ஒண்ணு இருக்கு, அது கஸ்தூரி மான் கிடையாதுன்றது எனக்கு தெரியும், ஆனா கஸ்தூரி மேத்தி இப்பதான் தெரியும். என்கிட்ட வந்து தமிழ் கேக்க ராங் பர்சன். ஓகே பரவாயில்ல, என்கிட்ட நீ அது மாதிரி இங்கிலீஷ்ல ஏதோ இந்த மாதிரி பேசுறது. எஸ் ஆக்சுவலி நான் ஒரு ஐடியா வச்சிருந்தோம், இந்த என் ஃப்ரெண்டை வந்து கூட்டிட்டு வந்து அவன் மண்டையை வெட்டி நம்ம வந்து அப்படியே அந்த இன்டர்வியூ அப்படியே பண்ற மாதிரி கொஞ்சம் அவன் பிஸ்கட் கொடுத்துட்டு போயிட்டான். நல்ல வேலை கொடுத்துட்டு தட் பொட்டேட்டோ ஃபேஸ் மாடர்ன் நியூ ஜென்சி அப்படிலாம் சொன்ன என் டீம் வந்து இதே ஐடியா இந்தியா கிளிட்ஸ் பிஹைண்ட் வுட்ஸ் கலாட்டா இன்னும் எஸ்எஸ் மியூசிக் இது மாதிரி பத்து சேனல் பண்ணுறதை பார்த்துட்டு என்னென்னா எல்லாம் ஒரே ஐடியா எத்தனை வராங்க அப்படின்னாங்க. நீ அது எத்தனை வந்தானா நான் நெஞ்சே வெடிச்சிருப்பேன் நம்ம ஜென்சின்னு சொன்னி அந்த பொண்ணு முடிவெட்ட சொல்லி பேச, ஏன்னா சிங்கப்பூர் சொல்லணும்னாலயா. ஓ சூப்பர்மா, அடுத்தது வந்து கொலை இரவுகள் நான் ஒரு படம் பண்ணுறேன், அதுக்கு என்ன ப்ரொமோஷன் பண்ண அதே ஃப்ரெண்டை கூட்டுவாங்க. ஓகே பட் எல்லாருக்குமே வந்து ஒரு லைஃப்ல வந்து ஒரு பார்பர் இருப்பாங்க, அவங்க கிட்ட லாயலா இருக்கணும், அவங்க கிட்ட வேற யாராச்சும் கிட்ட போயிட்டு மறுபடியும் அந்த பார்பர் கிட்ட போனா கண்டுபிடிச்சிருவாரு நீ வேற யாரும் கிட்ட ஹேர் கட் பண்ணி வந்திருக்க அப்படின்னு. ஸோ ஹாஸ் தேர் பின் லைக் அ பார்பர் லைக் தட் ஃபார் யூ இன் யுவர் லைஃப்? I don't know if I've shifted so many houses to so many areas. Na vandu chinna vayasula irundhu oru edathila nirandharama irundhadhe kediyadhu. So adanal oru orthar kitta dhaan na mudi vettipen abindra maari la ennala sollave enga amma poi edun poi oru edathila okkara vepaanga. 4 மாதத்துக்கு முடியே வளரக்கூடாது வெட்டவே கூடாது அப்படின்ற மாதிரி வெட்டுங்கன்னா மொத்தமாக அப்படி அது மொட்டை அடிச்சு விட்டுருவாங்க. மொட்டை கிடையாது அது க்ளோஸ், அது ஆனால் அதில் இருந்த பழக்கம் தான். நான் வந்து இன்ஃபேக்ட் லாஸ்ட் ஒன் அண்ட் ஹாஃப் இயர்ஸ் முன்னாடி வைக்கலாம் நான் பர்சனலாக ஹேர் கட் பண்ண போனாலே எனக்கு அந்த பாக்ஸ் போட்டால் தான் நம்ம ஹேர் கட் பண்ண ஃபீலிங்கே வரும். க்ளீனாக இந்த எக்ஸ்ட்ரா முடி இருக்க இந்த மாதிரி இப்போலாம் இவ்வளோ பரட்டத்தலமாக இருக்குது அப்படின்னா நான் வழுகு எடுத்து வாரி இந்த இடத்துல ஒரு கோடி இப்படி வரணும் இங்கே வந்து இப்படி முடியணும் இங்கே, ஏன்னா எனக்கு அப்படி பழகி விட்டாங்க. ஸோ அதனால் ஒரு ஆள் கிட்டலாம் வெட்டினது கிடையாது. பட் ரீசென்ட்லி ஐ பிகம் வெரி ஃபாண்ட் ஆஃப் அ பர்சன் கால் பிரதீப் தேவ், அப்புறம் ஹரி அப்படின்றவர் என்னோட சினிமா ஹேர் ஸ்டைலிஸ்ட்டு. பிரதீப் தேவன்றது வந்து வந்து ஒரு செயின் ஆஃப் சாலோன் அதில் வந்து ஒரு சீனியர் ஸ்டைலிஸ்ட்டாக இருக்கார். நான் அவர்கிட்ட முடியெலாம் வெட்டிக்கிறது வெட்டிக்கிறதுலாம் இல்லை. ரேண்டமாக என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னார், தேர் இஸ் திஸ் பாய் யுவர் ஆக்டிங் இன் திஸ் ஃபிலிம், திஸ் பாய் வாஸ் டன் இஸ் காலேஜ் வாண்டட் டு பி அ ஸ்டைலிஸ்ட், அவங்க ஃபேமிலி எல்லாருமே எதிர்த்து யாருமே ஓகே சொல்லாமல் அதுக்கப்புறம் ஈ காட் இன் டு இட், இப்போ இஸ் டூயிங் ஸோ வெல்,
அண்ட் அவர் நீங்கள் சும்மா ஒரு வாட்டி மீட் பண்ணுங்கள் அப்படின்னாங்க. தென் ஐ மெட் திஸ் பர்சன், அவர் ஈசிஆரில் ஒரு சலூனில் தான் சைடிஸ்டாக இருக்கார். ஸோ அப்போ அவர் கூட பேசும்போது ஐ ஸ்டார்டட் பிகமிங் ஃபாண்ட் ஆஃப் ஹிம். த கைண்ட் ஆஃப் அவருக்கு அந்த வேலை எவ்வளோ பிடிச்சிருக்கு எனக்கு பயங்கரமாக ரிலேட் ஆச்சு. ஒருத்தர் அவர் வேலையை எவ்வளோ ரசித்து பிடிச்சி பண்ணுறாரு. அண்ட் இஸ் ஆல்சோ வெரி ஸ்வீட், ரொம்ப ஜென்யூன் கைண்ட் பர்சன். ஸோ ஈஸ் கைண்ட் ஆஃப் பிகம் மை ஃப்ரெண்ட் தென் மை ஸ்டைலிஸ்ட். ஸோ வி பிளே கிரிக்கெட் டுகெதர். அண்ட் நாங்கள் எங்கேயாவது ஊருக்கு போய் படம் எழுத போகிறோன்னா நான் லாஸ்ட் ரெண்டு நாள் மூணு நாள் பிரதீப் கூப்பிடுங்க அவரும் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்தார்னா அவர் கூட அந்த மாதிரி ஆகிட்டார். ஸோ ஐ எம் வெரி ஃபாண்ட் ஆஃப் தி ஸ்டைலிஸ்ட் கால் பிரதீப் தேவ். ஓகே, ஸோ பிரதீப் தேவ் கைஸ். யா, பிரதீப் தேவ் கைஸ் அவருக்கு இடத்த கண்டுபிடிச்சி அப்பாயின்மெண்ட் வாங்குங்க. அவங்க ஆஃபீஸில் ரொம்ப ஹாப்பியாக அழைப்பாங்க. ஆனால் இன்னொன்று வந்து பிரதீப் தேவ் இஸ் சிங்கிள் ஃபார் அ லாங் டைம். தேவ் பீன் ட்ரைங் டு ஃபைண்ட் அ பொண்ணு ஃபார் ஹிம். அண்ட் அகெயின் இன் 2024 தே ஆர் நாட் ஏபிள் டு ஃபைண்ட் அ கேர்ள் ஃபார் திஸ் பாய் பிகாஸ் என்ன பண்ணுறாரு ஹேர் ஸ்டைலிஸ்ட், ஓகே நம்மளுக்கு செட் ஆகாது அப்படி சொல்லிட்டு நிறைய பேர் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படியாவது அவருக்கு சீக்கிரமே நல்ல பெண்ணாக பார்த்து கொடுங்க பிரதீப் தேவுக்கு. கல்யாண மாலையில் அடுத்தது என்ன? Actually, you got married quite young, yeah. Right? So I'm 21, you got married at my age. Okay, I still feel very like childish and I don't think that in the next 6 years ku nadakum appdin. So when you got married young, what was something that you learned through that young married life that if people want to get married young, neeng solla mudiyum appdin? Ippo exactly unga kelviyila vandu paadi badhil enoda irukku. When me and my wife we got married at she was 21, I think I was like slightly older than slightly few months of and the mari and the time la 2007 la and the time la vande naanga nenchom naanga ipo kalyanam pannalana inda ulagam alinjirum illa inda ulagam engala alichirum appala nenchittom adha inda tamil la oru saying irukku ilam kandru bayam ariyadhu அப்படி சொல்லிட்டு அப்படின்னா என்னன்னா வி வர் டூ ரா அண்ட் டூ லைக் பிளைண்ட்லி இன் லவ் தட் வி டிசைடட் டு கோ எலோ அப் அண்ட் கெட் மேரிட் அட் அரவுண்ட் 21-22. நாங்கள் ப்ராபப்ளி நீங்கள் வந்து எங்களை கொஞ்ச நாள் லவ் பண்ண விட்டுருந்தீங்கன்னா நாங்கள் ஓடி போய் கல்யாணம் பண்ணியிருப்போமா தெரியாது, இல்லை கல்யாணம் பண்ணியிருப்போமான்னு தெரியாது. ஏன்னா எங்களுக்கு வந்து அந்தளவுக்கு அந்த டைமில் மெச்சூரிட்டிலாம் கிடையாது. ஐயோ நம்மளை எதாவது பண்ணிடுவாங்க, நம்ம காதலை அழிச்சிருவாங்க. ஆனால் பார்த்தா கல்யாணம் பண்ண அடுத்த செகண்ட் வந்து ரெண்டு வீட்லேயும் வந்து மாப்பிள்ள அப்படின்னு என்ன இவ்வளோ பாசமாக இப்போ பேசுறீங்க பாலாஜி அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ அவங்க இப்போ வந்து லைக் ஃபாதர் இஸ் லைக் வாட் இஸ் ஏ தே சீ மீ அஸ் தே சன் அண்ட் தேவ் சீன் மீ க்ரோ ஃப்ரம் நோ வேர் டு இயர் அண்ட் இட்ஸ் அ வெரி ஹாப்பி மேரேஜ் லைஃப் ஃபார் த லாஸ்ட் 17-16-17 இயர்ஸ். பட் ஆனால் அன்னைக்கு டைமில் வந்து ரெண்டு பேருக்குமே வீ டோன்ட் நோ ஹவு டு பிஹேவ் லைக் அ ஹஸ்பண்ட் ஆர் ஹவு டு பிஹேவ் லைக் அ ஒய்ஃப் ஆர் ஹவு டு ரன் அ ஃபேமிலி. இது ஹஸ்பண்ட் பிஹேவியர்னா இது சொல்லலாம், இந்த ஓல்ட் ஸ்கூல் அந்த தாட்ஸில் சொல்ல. ஆனால் ஒரு வீடு எப்படி ரன் பண்ணோம் ரெண்டு பேர் சேர்ந்து இருக்கும்போது, ஏன்னா பிகாஸ் வென் வி ஆர் இன் லவ் வி யூஸ் டு சி ஈச் அதர் ஃபார் ஃபியூ ஹவர்ஸ். காலேஜில் ஒன்றா படித்தோம் ஒரே கிளாஸு. ஸோ அந்த காலேஜ் அதுக்கப்புறம் காலேஜுக்கு அப்புறம் ஒரு ரெண்டு மூணு வருஷம் அவருக்கு வெளில சுற்றலாம், அதுக்கப்புறம் திருப்பி வந்து வீட்டுக்கு போயிடும். ஒரு 24 hours ஒரே ஆளோட ஒரு வீட்டில் இருக்கும்போது அவங்களுக்கு கோவம் வந்தால் எப்படி இருப்பாங்க, அவங்க காலில் எழுந்துக்கும் போது எப்படி இருப்பாங்க, ஹவு டு தே ஸ்மெல் அண்ட் வாட் டு தே டூ, அவங்களோட லைஃப் என்னன்றதே அப்போ தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். ஸோ அந்த நேரத்தில் வந்து ஒரு 21-22 வயசில் எப்படி ஹஸ்பண்டாக நடந்துக்கிறதுன்னு எனக்கு தெரியல, எப்படி ஒய்ஃபாக நடந்துக்கிறதுன்னு தெரியல. நேற்று வரைக்கும் அம்மா மடியில் படுத்துட்டு வீட்டில் இருந்த ஒரு பொண்ணு திடீர்னு இன்னைக்கு ஷீ ஹாஸ் டு ரன் அ ஹவுஸ் by herself. So it was very very difficult and financially I was not doing well. I had, you know, the salary was too low. So 9700 I had to live a life with my wife who is young and I am very young. I just got into my first job. Velik sendu oru varam aachu. I haven't seen the office. Enakku offer letter kadachidu. So andha nambikkaila na avar Coimbatore la veedu eduthiruken. Naanga rendu per irukkanum and Chennai la vande I had my mother, 3 siblings, enoda tata. In Chennai, in a rented house, I have to pay their rent, take care of their food, make my siblings go to school, pay their fees. என்னோடய தாத்தாவோட ஹெல்த் எக்ஸ்பென்சஸ் பார்த்துக்கணும். இது எல்லாமே இந்த 9700. ஸோ ஃபினான்ஷியலி ஐ வாஸ் ட்ரெயின்ட், என்கிட்ட எதுவுமே இல்லை. எமோஷ்னலி ஐ வாஸ் ட்ரெயின் பிகாஸ் இட் வாஸ் ஓவர்வெல்மிங் ஃபார் மீ டு ஆக்சுவலி ரன் டூ ஃபேமிலிஸ் அட் த ஏஜ் ஆஃப் 21-22. ஸோ கரெக்டான டிசிஷனா அப்படின்னு நிறைய வாட்டி நான் ரிக்ரெட் பண்ணியிருக்கேன். நம்ம கல்யாணம் பண்ணியிருந்தாமல் இருந்தானா, ஏன்னா இவ்வளோ, அதாவது இவ்வளோ பெரிய பேர்டன் இந்த பக்கம், இவ்வளோ பெரிய பேர்டன் இந்த பக்கம். சப்போஸ் நம்ம வந்து பண்ணாமல் கல்யாணம் பண்ணாமல் இருந்தானா ஒரு விஷயமா இருந்திருக்கும், நம்ம எதாவது மேனேஜ் பண்ணிருக்கலாம் இப்போ ரெண்டு. ஸோ அதனாலேயே வந்து நிறைய சண்டை நடந்திருக்கு. சண்டை போட்டு நான் என் வீட்டுக்கு போயிடுவேன், இல்லை அவங்க அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. மூணு நாள் பேசிக்க மாட்டோம், மூணு வாரம் பேசிக்க மாட்டோம். சென்னைக்கு அவங்க வீட்டில் ஏதாவது சொன்னேன் இம்மீடியட்டாக ஒத்துக்கிட்டாங்க அப்படின்றதுனால அவங்க சண்டை போட்டால் வி ஹேட் குஷன். I can either stay back in Coimbatore where I had a job and she also had a job, but
she had like flexibility to work in Chennai and also in Coimbatore. ஸோ அதனால் அவங்க சண்டை போட்டால் அவங்க வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் நான் இல்லை இல்லை சாரி நான் பண்ணது தப்பு, இல்லை அவங்க வந்து சில வாட்டி நான் இல்லை நான் பண்ணது தப்புன்னு. ஸோ எங்களுக்கு டு ஃபிகர் அவுட் ஹவு இட் ஒர்க்ஸ் அப்படின்றதுக்கே ரொம்ப வருஷம் ஆச்சு. எங்களால் அது வந்து கரெக்டாக நிறைய வாட்டி வேணே வேணாம் இது வந்து ஐம் லைக் டுடே வி ஹவ் கம் அ லாங் வே, ஐ கேன் ப்ராப்ளி சேவ் ஆல் திஸ் திங். அப்போது வந்து இட் வாஸ் டூ டிஃபிகல்ட், வி தாட் ஆஃப் மெனி டைம்ஸ் இது வேலைக்கு ஆகாது, இது கரெக்டாக இல்லை, அவசரப்பட்டோம், ரெண்டு பேருக்குமே இருக்கும். பட் ஆனால் சம்பேர் ஒன் திங் காட்ஸ் பீன் வெரி கைண்ட் என்னன்னா, வி ஸ்டக் டு ஈச் அதர். அது வந்து த டைம் தட் வி கேவ் ஈச் அதர் கைண்ட் ஆஃப் மேட் அஸ் பெட்டர். லைக் நான் நிறைய தப்பு பண்ணி தான் ஐ ஸ்டார்டட் பிகமிங் பெட்டர் அஸ் அ ஹியூமன் பீயிங், பெட்டர் அஸ் அ பர்சன், பெட்டர் அஸ் அ ஹஸ்பண்ட் ஆர் பெட்டர் அஸ் அ ஃப்ரெண்ட். அண்ட் ஆல் தீஸ் மிஸ்டேக்ஸ் வேர் லைக் ஃபர் கீவன். அண்ட் அதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், எவ்ரி டைம் ஒரு தப்பு பண்ணுறேன் அந்த தப்பு ரெண்டு சைட்லையுமே நான் சொல்கிறேன். பிகாஸ் எங்களுக்கு ஏதோ வந்து எங்கள் ரெண்டு பேர் வி ஆர் சோ யூஸ் டு ஈச் அதர் நோ. லைக் 2003 2024 வரைக்கும் ஐ நோ ஃப்ரம் ஃபர்ஸ்ட் இயர் ஆஃப் காலேஜ், என் பக்கத்து பெஞ்ச் அப்போலேருந்து அவங்க என் பெஸ்ட் ஃப்ரெண்ட். அண்ட் இட் பிகேம் வி தாட் வி ஆர் வேர் இன் லவ் அண்ட் தென் வி வேர் இன் லவ் தென் வி காட் மேரிட் அண்ட் வி ஆர் ஸ்டில் டுகெதர் ஹாப்பிலி. நவ் வி நோ வி ஆர் இன் அ ஸ்பேஸ் வேர் வி ரெஸ்பெக்ட் ஈச் அதர் அண்ட் வி ஆல்சோ ஹாவ் தட் மியூச்சுவல் ஸ்பேஸ். இது எல்லாமே கிடைக்கிறதுக்கு இது ஒரு பெரிய ட்ராவல். இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட். இட் வாஸ் ஐம் டாக்கிங் டு யூ அபவுட் சம் ஒன் டூ ஒரு சின்ன பையன் பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு நவ் தே பிகம் அடல்ட்ஸ், தே மேட் அ ஃபேமிலி டுகெதர். யா ஸோ ஐ திங்க் இப்போ வந்து வென் ஐ திங்க் ஆர் லுக் பேக் என்னோட டிசிஷன் வந்து இட் ஹஸ் பேட் ஆஃப் ரியலி வெல் அண்ட் வி ஹாப்பி. பட் ஐ டோன்ட் அட்வைஸ் எனி யங் கிட் லைக் 21-22 டு கெட் மேரிட். ஏன்னா யூ நீட் டு சீ அ லாட் டு ஆக்சுவலி மேக் யுவர் செல்ஃப் ப்ரிப்பேர்ட் ஃபார். நீங்கள் உங்களை தனியாக ப்ரிப்பேர் பண்ணிக்கிறதுக்கு ஒரு 27-30 வயசு ஆகும்னு நான் நினைக்கிறேன். நான் வந்து ஸ்டேபிளாக இருக்கேன், என் மைண்ட் வந்து செம்மையாக இருக்குது, நான் என்னை சூப்பராக பார்த்துக்கிறேன், ஐ லவ் மை செல்ஃப் அப்படின்ற ஜோன்லேருந்து தான் யூ கேன் ஃபால் இன் லவ் வித் சம்படி எல்ஸ். வென் யூ ஆர் நாட் இன் தட் ஸ்பேஸ், நீங்கள் அதை வெளில இன்னொருத்தர்கிட்ட கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து சீக்கிரமாக டப்பு டப்பு கல்யாணம் பண்ணால் அவங்க கொடுப்பாங்க, இல்லை கிடையாது, கொஞ்சம் நல்லா வெயிட் பண்ணி நீ செம்மையாக உன்னை லவ் பண்ணு அப்பா நம்ம. ஏன்னா எனக்கு வந்து நான் 21-22 until recently, even now if I need, I'll go for a therapy. நான் வந்து தெரப்பி போயிட்டு கான்ஸ்டண்ட்டாக நான் வந்து என்னாச்சு நீ 21-22 எப்போ நீ எப்போலேருந்து தெரியும் நீங்களா நான் ஒரு 13 வயசுலேருந்து என்ன என்ன ஜென்ரேஷன் மாறிடுச்சா. ஸோ எனக்கு இதில் சொல்கிறதுல எனக்கு எதுவுமே இது இல்லை. நான் கான்ஸ்டண்ட்டாக பெட்டர் ஆனேன், ஒரு தப்பு பண்ணேன் இன்னொரு வாட்டி அதையே பண்ணக்கூடாது அப்படின்லாம் இருந்ததுன்னா அதுக்கு எந்த எனக்கு ஹெல்ப் தேவைப்பட்டுச்சு. ஜரம் வந்தால் டாக்டர் கிட்ட போகிறோம் அதே மாதிரி தானே இதுன்ற மாதிரி தான் எனக்கு முதல் வாட்டிலேருந்தே ஃபீல் ஆச்சு. ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. பட் ஐ வில் நாட் சே எனக்கு இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க பாருங்க டெண்டுல்கர் படிச்சாரா, இவர் 21 வயசில் கல்யாணம் பண்ணிட்டாரு, இவர் தான் 12th ஃபெயில். அப்போ யாரோ ஒருத்தருக்கு 10 crore பேரில் ஒருத்தருக்கு படிக்காமல் டெண்டுல்கர் ஆகலாம். பட் மீதி இருக்கிற 9 crore பேருக்கு மீதி இருக்கிற அந்த எல்லாருக்கும் படிப்பு தான் இன்சூரன்ஸ். அதே மாதிரி எனக்கு இந்த மேரேஜ் ஒர்க் அவுட் ஆகி வி கேம் வி சர்வைவ் ஸோ மெனி இயர்ஸ், நவ் வி ஆர் இன் அ பெட்டர் பிளேஸ். பட் டசன்ட் மீன் எல்லாருக்கும் இது ஒர்க் ஆகும் அப்படின்னு இல்லை. இதுக்கு நிறைய பர்சிஸ்டன்ஸ் வேணும், எல்லாமே வேணும். அதுக்கு ஸ்டார்ட் அண்டர்ஸ்டாண்டிங் யூ யுவர் செல்ஃப், யுவர் பாடி, யுவர் லைஃப் பெட்டர். அண்ட் வென் யூ ஆர் இன் அ பிளேஸ் வேர் யூ கேன் அக்காமடேட் அனதர் பர்சன் யுவர் லைஃப், ப்ராப்ளி திங்க் அபவுட் மேரேஜ் அண்ட் ஆல்சோ டேக் டைம் டு நோ ஈச் அதர். அதுக்கப்புறம் ப்ராப்ளி கோ ஃபார் மேரேஜ். அண்ட் நீ சொன்ன 21 அட்லீஸ்ட் ஃபார் நாட் 6 years என்ற நீ எத்தனை இப்போலாம் என்ன 45 வயசுல கூட ஜாலியாக கல்யாணம் பண்ணிக்கலாம், நம்ம இஷ்டம் தான், நம்ம தானே வாழ. இப்போலாம் வந்து காலம் மாறி போச்சு. நீங்க சொல்றீங்கல்ல இந்த கதை, ஐ ஆக்சுவலி நெவர் ஹர்ட் திஸ் இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி இன் அ வைல். ஏன்னா நம்ம பாய்ஸ் படம்லாம் பார்க்கும்போது அப்போ அது அது ஒரு டைப் ஆஃப் லவ், அவங்க ஸ்கூல்லேருந்து லவ் பண்ணி அந்த மாதிரி அது ஒரு டைப். அது லைக் இட்ஸ் நாட் எக்ஸிஸ்டன்ட் எனி மோர். ஏன்னா இப்போ வந்து எடுத்து பார்த்தோம்னா சிச்சுவேஷன்ஷிப் அப்படின்னு. ஆமா, நான் ஒரு இன்டர்வியூல என்ன கேட்டாங்க சிச்சுவேஷன்ஷிப்னா, நான் ஏதோ ஒரு மாதிரி அறகுறையா சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். என்ன சொன்னீங்க நீங்க? சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பையனும் ஒரு பொண்ணும் இருக்காங்க, கமிட்மெண்ட்லாம் கிடையாது. நோ நோ, கமிட்மெண்ட்டும் இருக்கும். ஒரு பர்சன்
அதான் சிச்சுவேஷன். ஓகே புரிஞ்சிச்சுமா. இதுக்கு ஈக்குவலன்ட் தமிழ் வார்த்தைகள்லாம் எனக்கு தெரியும், ஆனா நான் சொல்ல விரும்பல. இது ரொம்ப காலமா இருக்கிறது தான், தினத்தந்தி பேப்பர்லாம் போட்டா அடிக்கடி வரும், பட் ஆனா நான் அதை சொல்ல விரும்பல. இது நீங்க ஸ்டைலா கூலா சொல்லும் போதே நல்லா இருக்கு. சிச்சுவேஷன்ஷிப் யா. சோ இப்போலாம் வந்து சிச்சுவேஷன்ஷிப் டெலூஷன்ஷிப்லாம் டெலூலோ இஸ் தி செல்லுலோ சொல்லுலோ டெலூலோ இஸ் தி சொல்லுலோ நான் கத்துக்கிட்டேன். கரெக்டா? கரெக்ட். நோ கேப் ப்ரோ. ஐயோ, ஒரு பத்து சொல்ல அந்த இதுல கேட்டாங்க, அதுல ஒரு மூணு நாள் எனக்கு பதில் தெரிஞ்சது. எதெல்லாம் தெரியலன்னு சொல்லுங்க. இல்ல, எல்லாமே அவங்க அப்புறம் சொல்லி கொடுத்துட்டாங்க. டெல்லோ இஸ் தி சொல்லுலோ தெரியல. சரி, டிப் Do you have any tip? அப்படி கேட்டாங்க. டிப்பா? ஓ டிப், you don't know. டிப்பு 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 குமார் அந்த பாட்டு இருக்குல்ல, அதுவே உனக்கு தெரியாது. என்ன படம் அது? தெரியாது. தெரியாதுல, எனக்கு தெரியும், உனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு. அது பாபா. ஓ டிப்புனா என்னன்னா காசிப்பா. ஓ Do you have any tip? அப்படினு வாங்கலாம். ஏன்னா since you are in industry. அது டீ தானே? Do you have any tea? Yeah, you got some like... ஆ கரெக்ட், நான் தான் தப்பா சொல்லிட்டேன். ஐயோ, எப்படி அந்த பொட்டேட்டோ ஃபேஸ்க்கு தெரியாத ஒரு விஷயம் எனக்கு தெரியுதுன்னு பெருமையா இருந்தேன். அது ஃபினிஷ்டமா நீ. சே, just got lost it. வெளில வரதுக்காக ரெண்டு குழப்பமா இருக்கு. அவங்களுக்கு தெரியவே தெரியாது, இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணா இருக்கோம் அந்த மாதிரி. இல்ல, எனக்கு புரியல. சோ ஒருத்தங்க டெலூஷனலா இருப்பாங்க இந்த மாதிரி. அது தெரியும், அது எனக்கு தெரியும். இப்ப ரெண்டு பேர் வந்து டெலூஷன்ல இருக்கிறவங்க ஒண்ணா இருப்பாங்களா? இல்ல இல்ல, ரெண்டு பேர் இல்ல, ஒருத்தர் தான் டெலூஷன்ல இருப்பாங்க, இன்னொருத்தங்களுக்கு எதுவுமே தெரியாது அந்த மாதிரி. ஓ, அதான் டெலூஷன். ஆமா. ஓகே, ஒன் சைடு காதல் வச்சுக்கோங்களேன். அப்படி ஈஸியா சொல்லிட்டு போயம்மா, என்னம்மா நீ இந்த ஒன் சைடு காதலா? அதாவது தனியா அது லவ் பண்ண, நம்ம லவ் பண்றதே அந்த ஆப்போசிட் சைடுல இருக்கிறவங்க தெரியாது. டெலூஷன்ஷிப் இஸ் such a delusionship. யா, அந்த டெலூஷனோட ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்குது. எஸ், we got it. டெலூஷன்ஷிப். யா, இட்ஸ் பேசிக்கலி முரளி. முரளிஷிப். அது ஆக்சுவலா மாத்திரலாம், இதயம் பட முரளி ஷிப்னு ஒண்ணு வச்சாலே கரெக்டா இருக்கும். அப்பதான் இந்த நைன்டிஸ் கிட்ஸுக்கு புரியும். ஏன்னா அவர் எல்லா படத்துலயும் கடைசி வீட்டுல காதலே சொல்ல மாட்டாரு. சொல்லும் போது ஒண்ணு அந்த பொண்ணு செத்துரும், இல்ல அவரே செத்துருவாரு, இல்ல அந்த காதல் செத்துரும். ஓகே, உன்னை பார்த்தது இல்லைன்னு நினைக்கிறேன். ரிலேட்டே பண்ண முடியல அந்த பொண்ணால. அப்படியே சும்மா கடையா, ஓ நைஸ், நல்லா பேசுறீங்களே அப்படின்ற மாதிரி பிரிட்டன் பண்றேன். ஆக்சுவலி நான் பச்சை சட்டை பத்தி பேசலாம்னு நினைச்சேன். அபவுட் பேசு, பரவாயில்ல. உங்க பாட்காஸ்ட்ல இருந்து நீங்க ஆக்சுவலி உங்க லைஃப்ல இருக்கிற ஸ்மால் ரிஃப்ளெக்டிவா உங்க ஸ்டோரிஸ் கொஞ்சம் சொல்லுவீங்க. உங்க லைஃப்ல இல்ல, ஏதாச்சும் ஒரு ஸ்டோரி லைக் ஹியர் பண்ணீங்கன்னா அதை ரிஃப்ளெக்ட் பண்ணி நீங்க பேசுவீங்க. ஹவு டிட் யூ டெவலப் தட் கைண்ட் ஆஃப் ஸ்டோரி டெல்லிங் தட் யூ ஹாவ்? ஐ டோன்ட் நோ இஃப் ஐ ஹவ் டெவலப்ட் இட். இப்படிதான் நான் இருந்திருக்கேன் எப்பவுமே. பண்ணியா இல்ல ப்ரோ, ப்ரோ இப்படிதான் நான் இருந்திருக்கேன்னா, நீ இப்ப நம்ம பேசுறோம்ல, நீங்க இதை வந்து வீடியோ கட் பண்ணிட்டு ஆடியோ ஒண்டி கேட்டீங்கன்னா அந்த பாட்காஸ்ட்ல பேசுற மாதிரி இருக்கும். சப்போஸ் இதே நம்ம வேற காஸ்டியூம்ல போய் வேற இடத்துல போனா, நான் வந்து படத்துல வந்து இது மாதிரி தான் டைலாக் எழுதியிருப்பேன். ஸோ ஐ ஹவ் ஆல்வேஸ் பீன் திஸ் பர்சன் ஆன் அண்ட் ஆஃப் மை ஒர்க். பிகாஸ் எனக்கு ஒர்க்ல சேரும் போது என்ன சொன்னாங்கன்னா, யூ கான் ப்ரிட்டன், நீ மாட்டிப்ப, நீ வேற ஆளை காமிச்சிட்ட அப்படின்னா சீக்கிரமே பாக்குறவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ எனக்கு ப்ரிட்டன் பண்றது, நான் இப்படி அப்படி சொல்றது வந்து பண்ணக்கூடாதுன்றது வந்து ஒர்க்ல ஒரு ரூல் புக் மாதிரி. இப்போ நீங்க ஒரு பாக்ஸ் பாக்ஸ் போட்டு அந்த பாக்ஸ் உள்ளதான் நாளைக்கு வரைக்கும் நிக்கணும்னா, நான் வேலையில் அப்படி நிற்பேன் ஸ்டார்டிங்லலாம். ஏன்னா வந்து எனக்கு ஐயோ அவங்களே சொல்லிட்டாங்களே, எனக்கு அது ரொம்ப பதட்டமாகும். ஸோ அது என்ன ஒரு ரூலுக்காக வந்து நம்ம அப்படியே, நம்ம என்னவோ எனக்கு பசிக்குதுன்னா நான் போய் பசிக்குதுன்னுவேன். நான் கோயம்புத்தூர்ல ரேடியோவில் ஒர்க் பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரி காலைல ஷோ சில நாளைக்கெல்லாம் வந்து நிறைய நாளைக்கு சாப்பிடாம போயிடுவேன். நான் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இருக்கும்போது டெய்லி காலைல 7 மணிக்கு போயிட்டு ஹலோ கோயம்புத்தூர் அந்த மாதிரி சந்தோஷமா பேசணும். நைட்டு ஃபுல்லாக செம்ம சண்டை நடந்திருக்கும் எனக்கு என் ஒய்ஃப்க்கும். 4 மணிக்கு தான் சண்டையை முடிச்சுட்டு தூங்க, ஐயோ 6 மணி ஆயிடுச்சு ஆஃபீஸ் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்போம். பசிக்கும், அப்போ பசிக்குதுன்றுவேன். பார்த்தா ஆஃபீஸுக்கு வந்து அன்னபூர்ணா இட்லிலாம் வாங்கி அனுப்புவாங்க. ஸோ என்னன்னா, சம்வேர் ஓவர் த இயர்ஸ் ஐ ஃபெல்ட் மை ஸ்ட்ரென்த் இஸ் டு பி மை செல்ஃப். அதை நான் வந்து மாற்றி நான் இப்படி இருப்பேன் அப்படி இருப்பேன் அப்படி சொல்லி நான் ப்ரிட்டன் பண்ண வேணாம். நீங்கள் கேட்பீங்க, நீங்கள் வந்து எப்படி வந்து ஸ்டில் நீங்கள் ஸ்டார்டிங்கில் கேட்டீங்க ரிலேட் பண்ண, பிகாஸ் நான் இப்படி இருந்தால் தான் ஐ ஃபங்க்ஷன் த பெஸ்ட். இப்படி இல்லாமல் நான் ப்ரிட்டன் சில நேரத்தில் நான் ப்ரிட்டன் பண்ணுவேன் பயங்கர. நம்ம வந்து இப்போ துல்கர் சல்மான் இன்டர்வியூ பார்ப்பேன், ஏன்னா பயங்கர ஸ்டைலிஷ் இப்போ எப்படி இருக்கா, இதே மாதிரி நம்மளும் ஒரு ஷோக்கு போகலாம் அப்படி போவேன். எனக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும், வேர்க்கும் கையெல்லாம். இது நான் இல்லவே இல்லைன்னு தோணும் எனக்கு. ஏன்னா அவ பார்க்கும்போது, ஏன்னா அவருக்கு வந்து அந்த நேச்சுரலாகவே ஒரு ஸ்டைல், ஒரு ஒரு ஆனால் அது எல்லாம் இருந்தாலும் இஸ் வெரி கைண்ட், இஸ் சச் அ கைண்ட் பர்சன். நான் அவர் கூட பேசும்போதெல்லாம் ஈ ரிஃப்ளெக்ட் லாட் ஆஃப் லவ் வார்ம். பட் ஆனால் வெளில பார்க்கும்போது அப்பா துல்கர் சல்மான் அப்படின்ற மாதிரி இருக்குல்ல. ஒரு ஒரு அவார்ட் ஷோக்கு கூப்பிடும்போது நான் அப்படி போனேன் பாம்பேயில்,
இருபது நிமிஷம் என்னால முடியல, நான் இல்லை அப்பா நான் பாரதிய பாலாஜி படம் தூக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன மாதிரியே இருந்தேன். அப்புறம் பார்த்தா நான் எல்லாருக்கிட்டையும் பேச முடியுது, என்னால ஃப்ரீயா இருக்க முடியுது, ஐ வாஸ் ஹாப்பி. ஸோ இப்படி இருந்தால் தான் ஐ ஒர்க் த பெஸ்ட். பச்சை சட்டை, அதுதான் நீங்க கேட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பச்சை சட்டை வந்து இட்ஸ் நாட் அபவுட் ஸ்டோரிஸ் தட் இயர். நடுவில் வந்து நிறைய மிஸ் பண்ணாத என்ன அப்படின்னா, ஐ ஸ்டாப்ட் இன்ட்ராக்டிங் வித் லாட் ஆஃப் பீப்புள், லைக் கான்சியஸாகவே சோஷியல் மீடியாவில் பேசுறது விட்டுட்டேன். வெளில போகிறதும் வந்து இந்த இன்ஃபேக்ட் நிறைய நம்ம எல்லாம் எல்லாருக்குமே ஆச்சு நினைக்கிறேன், அந்த லாக்டவுன் கோவிட் அதெல்லாம் டைமில் என்னால் நிறைய பேரோட பேச முடியல. பட் என்னோட ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் சூட்டோ இல்லைனா எனக்கு என்கிட்டயே ரொம்ப பிடிச்ச விஷயமோ என்னென்னா, நான் எல்லாருக்கிட்டையுமே வந்து ஐ ட்ரை டு கிவ் தட் செகண்ட் லுக். அதாவது நான் போயிட்டு கடந்து போகிற ஆள் கிடையாது, திரும்பி வந்து ரெண்டாவது வாட்டி பார்த்துட்டு அவங்க கூட பேசணும், கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு. நான் பக்கத்தில் நீங்கள் உட்காந்து ட்ராவல் பண்ணாலும் சரி, இல்லை வந்து ஒரு ஹோட்டலில் சாப்பிடும்போது பார்த்தாலும் சரி, இல்லை ரோட்டில் நான் பார்க்குறேன் வேலை என் கூட வேலை செய்கிறவங்க, அதாவது ஒரு சினிமா ஸ்பாட்டில் 200 பேர் இருப்பாங்க, ஐ வில் ட்ரை டு லிசன் டு தேர் ஸ்டோரிஸ். யூ டோன் ஹாவ் டு டூ எனி திங், அது கேட்டு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும், கேட்டு பயங்கரமாக ஏதாப்பா நீங்கள் கேட்டாலே போதும், அதை நான் கேட்பேன். ஸோ அதனால லாட் ஆஃப் பீப்புள் ஓப்பன் அப் டு மீ, அண்ட் ஐ கம் அக்ராஸ் லாட் ஆஃப் இன்ஸ்பைரிங் ஒன்ஸ், அண்ட் சில நேரத்தில் வந்து எனக்கே ஐ ஓப்பனராக இருக்கும். ஸோ இந்த பச்சை சட்டை இதுக்கு முன்னாடி நாலு நாம் இருக்குது, அதோட ஐடியாவே என்னென்னா, ஐ வாண்ட் டு ஸ்பீக் ஒன்லி த குட் திங்ஸ் தட் ஐ ஃபெல்ட் can connect to many people. I don't want to talk about negative things. I don't want to use that platform to promote my films or get brands to promote themselves. நாளைக்கு வந்து ராம்கோ சிமென்சின் பச்சை சட்டைனா நான் வேணாலாம் சொல்ல மாட்டேன், அது வந்து என் ஷோவை அஃபெக்ட் பண்ணல. பட் இன்னைக்கு வந்து ஒரு காசு வாங்கிட்டு ஒருத்தர்கிட்ட பிராண்டை வந்து, பிகாஸ் ஐ ஏர்ன் மை மணி த்ரூ மை ஒர்க், ஸோ அந்த இடம் இட்ஸ் மை பர்சனல் ஸ்பேஸ் வேர் ஐ வாண்ட் டு டாக் டு பீப்புள். நான் அது ரொம்ப சின்ன விஷயமா நினச்சேன், நம்ம வந்து வார வாரம் பேசுகிறோம், ஒரு 10 பேர் 100 பேர் அவர் கேட்பாங்க. ஸோ நான் ஸ்பாட்டிஃபைல வந்து இந்த நாலு நாம் இருக்குன்னு இருக்கும்போது இப்போ தான் ஆகஸ்ட்லேயோ செப்டம்பர்லேயோ ஒரு மீட் அண்ட் க்ரீட் பண்ணலாம், இதுக்கெல்லாம் பண்ணதே இல்லை. நான் ஸ்பாட்டிஃபைல ஃபோன் பண்ணி இந்த பாம்பேயில் இருக்கிற அந்த டீம் கிட்ட கேட்டேன், ஜென்ரலாக எப்படி நடக்கும் கேட்டேன். அவங்க சொன்னாங்க அது மாதிரி இன்வைட் சோஷியல் மீடியாவில் அந்த கிரியேட்டர் பண்ணி ஓடுவாங்க, நாங்களே 2-3 அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம், 100லேருந்து 120, 150 அது மாதிரி வருவாங்க. நான் வந்து என்னோட டீமில் சொன்னேன், பாம்பேலேயே வந்து இந்தியா, அதாவது ஹிந்தி பாட்காஸ்ட் தான் இந்தியாவிலே நம்பர் 1 இருக்கும். நான் ஆரம்பிச்சதுலேருந்து இந்த இந்தியாவில் டாப் 5 வந்துடும் எல்லா இயர்லையும், ஒன்லி தமிழ் பாட்காஸ்ட் இதெல்லாம் சொல்லி எனக்கு அனுப்புவாங்க. ஓ அப்படியா, சூப்பர்னு இருக்கும். நான் இந்தியே வந்து பெரிய விஷயம் ஆக்சுவலி, இட்ஸ் சோ கட் த்ரோட் தெரியுமா, ஏன்னா வந்து ஃபார் சோ லாங் இவ்வளோ கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் இருக்காங்க சவுத் இந்தியாவில், இட்ஸ் வெரி ஹார்ட் டு மேக் அ பிளேஸ் ஃபார் யுவர் செல்ஃப் வென் இட் கம்ஸ் டு லைக் கெட்டிங் லைக் ரெகக்னிஷன். ஸோ இட்ஸ் பிக் டீல், ஆக்சுவலி பிக். ஐ ஹவ் பீன் டூயிங் இட் ஃபார் அ லாங் டைம், ப்ராபப்ளி பிகாஸ் ஆஃப் தட் ரீகால் வேல்யூ இருக்கலாம். ஸோ நான் அந்த எந்த நம்பர் எனக்கு சீ நீ, நான் அது முடிஞ்சதுக்கப்புறம் வரேன். என்னென்னா இந்த மாதிரி சொன்னோன்னா நான் என் டீமில் சொன்னேன், 100-150 பேர் வருவாங்களாம். ஸோ நீ வந்து எதுக்கும் இருக்கட்டும், நம்ம ரொம்ப வருஷமாக வர பண்ணுறோம், ஒரு 200-250 பேர் ஒரு 300 பேருக்கு வந்து ஒரு ஹை டீ ரெடி பண்ணுங்க சொல்லிட்டு இங்கே பார்க் ஹயாத் ஹோட்டலில் வந்து ஹை டீ. அப்போ வந்து அந்த ஹோட்டலில் இருக்கிறவங்க வந்து தே வெரி கைண்ட், தே செட் 400 பேர் சேர் போட்டிருக்கோம், 400 பேருக்கும் ஹை டீ ரெடி பண்ணியிருக்கோம் அப்படி சொன்னாங்க. நான் எனக்கு வந்து பயம், சார் நீங்கள் 400 சேர் ஏன் சார் போட்டிங்க, ஒரு 200 சேர் போடுங்க, 400 சேர் போட்டு காலியாக இருந்ததுன்னா நல்லா இருக்காது, அதனால் இதை வந்து கம்மியான ஹாலில் கூட்டம் நின்னா பரவாயில்ல, ஆனால் பெரிய ஹாலில் ஆள் இல்லைனா நல்லா இருக்காதுன்னு சொல்லி நான் ரொம்ப கம்மி சேரை போட வச்சு என் டீமுக்கு கால் பண்ணுறேன். 4 மணிக்கு நான் ஒரு வீடியோலாம் போட்டேன் இன்ஸ்டாகிராமில், சாரி இன்ஸ்டாகிராமில் வீடியோ போடல, ட்விட்டரில் வீடியோ போடல, எங்கேயுமே ப்ரொமோட் பண்ணல. ஏன்னா இந்த பாட்காஸ்ட்டில் சொல்லும்போது நான் பாட்காஸ்ட்டில் இந்த பாட்காஸ்ட் கேட்குறவங்க மட்டும்தான் வரணும், சப்போஸ் நான் இன்ஸ்டாகிராமில் போட்டேன்னா கமெண்ட்ரி கேட்குறவங்க வருவாங்க, படத்தை பார்க்குறவங்க வருவாங்க. ஸோ பாட்காஸ்ட் கேட்குறவங்களும் எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் அனுப்புகிறாங்க, அண்ணா இது எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட், அவங்ககிட்டலாம் சொல்லாதீங்க சொல்லிட்டேன் அப்படின்லாம் சொன்னேன்னா, சரி ஓகே பாடுறா எவ்வளோ பொசிசிவாக ஃபீல் பண்ணுறாங்க, ஆனால் எனக்கு வரவே மாட்டானுங்கடா, 100 பேர் தான் வரப்போகிறானுங்க, அதுவே கஷ்டமே பயமாக இருக்கடா, கூட்டம் இல்லாமல் போச்சுன்னா அப்படிலாம் சொல்லிவிட்டு 4 மணிக்கு நான் ஃபோன் பண்ணி என் டீமில் என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்குறேன், செல்லம் என்னாச்சு எவ்வளோ பேர் வந்தேன், செல்லம் ஒரு 20 பேர் வந்திருக்காங்க செல்லம், சரி சரி நான் என்ன சொல்லியிருந்தேன்னா என் டீமில் இருக்கிற பசங்களை அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஸ்டாண்ட் பையில் வச்சுக்கோ, ஏன்னா கூட்டமே இல்லாமல் நம்ம பேசினா நல்லா இருக்காது, ஒரு கொஞ்சம் பேர் வச்சுக்கோ அப்படின்ற. ஒரு 4:30 ஆச்சு, செல்லம் அந்த 200 சீட்டு வந்துட்டாங்க செல்லம், மீதி இருக்கிற சேரை போட சொல்லாமான்னு, செல்லம் என்ன சொல்கிறேன் நான், ஆமாம் செல்லம் வந்துட்டாங்க, 5 மணிக்கு நான் சொல்லியிருந்தேன், நான் வந்து இங்கே இந்த இந்த ஆஃபீஸ்லேருந்து நான் ஹேத் போகிறேன், இந்த படையப்பா படம் நீங்கள் நீ பார்த்துக்க மாட்டோமா, படையப்பா ஒரு படம் அந்த காலத்தில் இப்போ சட்டிகளை பார்த்துருப்பேன் உங்களுக்கு எதாவது போட்டிருப்பாங்க. ஸோ அந்த படையப்பா படத்தில் கிளைமேக்ஸில் அந்த டிராக்டரில் வந்து வருவாங்க, அப்படியே ஒரு ஷார்ட் பார்த்து இவ்வளோ கூட்டமாக அப்படியே அந்த மாதிரி இந்த ஹயத் ஹோட்டலில் என்ன பண்ணிட்டாங்க, நான் உள்ளே போகிறேன், அந்த கேட்டு அந்த தேனாம்பேட்டை ரோட்டில் கேட் இருக்கும், அந்த கேட்லேருந்து உள்ளுக்குள்ளே ஹோட்டல் வரைக்கும் கூட்டம் நிற்குது. நான் அப்படி போகும்போது, சார் சார் நீங்கள் பேக் டோர் வழியாக வாங்க சார் ப்ளீஸ் அப்படின்னாங்க, புரியல இது இவங்களாம் அந்த உங்களோட மீட் அண்ட் கேட்டுக்கு வந்து உள்ளே ஃபுல்லாக ஆயிடுச்சு சார், 2 ஆளில் உட்கார வச்சு, என்ன சார் இவ்வளோ பேர் வருவாங்க நீங்கள் எங்களுக்கு சொல்ல, சார் எனக்கே யாரும் சொல்ல சார், 120 பேர் தான் வருவாங்கன்னு பார்த்தா
எனக்கு பயங்கர ஓவர்வெல்மிங் ஆயிடுச்சு. ஒரு 2500-3000 பேர் வந்திருப்பாங்க ஃபார் அ மீட் அண்ட் கிரீட் திங். இட் இஸ் நாட் சார்ஜ், நான் வந்து வாங்க உங்களுக்கு 100 ரூபாய் என்ட்ரி, அதே மாதிரி வெளில சொல்லலை. எனக்கு வந்து மோர் தென் பீப்புள் ஹூ ஆர் இன்சைட், லைக் ஒரு 800-900, நான் சொன்னல அந்த 400 சேர், அதில் வந்து 800-900 பேர் உட்காந்துருக்குறாங்க. மீதி இருக்கிறவங்களுக்கு இடம் இல்லை வாசலில் வந்து. ஐ அப்பாலஜைஸ் டு மோஸ்ட் ஆஃப் த பீப்புள், ஐ சார் ஐம் நாட் ஏபிள் டு மீட் யூ டுடே, ஐம் சாரி. பிகாஸ் ஹோட்டல் அவங்க வந்து விட்டு ஒரு மாதிரி டெரிஃபைட் ஆகிட்டாங்க. போலீஸ்லாம் வந்துடும், இது மெயின் ரோடு, அங்கே ரோட்டில் இப்போவே நிற்கிறாங்க, நீங்கள் அப்போ சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நான் வெளில எல்லாருக்கிட்டே சாரி சொல்லி எல்லாம் போயிட்டாங்க. பட் எனக்கு ரொம்ப அன்னைக்கு தான் ஐ தாட் இது நான் சும்மா எனக்கு பிடிக்கும், என்ன மாதிரி கொஞ்சம் பேர் வந்து இதை கேட்பாங்கன்னு நினச்ச ஒரு ஷோ எத்தனை பேருக்கு லைஃப்பில் இம்பார்ட்டண்ட்டாக இருந்ததுன்னா, பீப்புள் ஹவ் கம் ஃப்ரம் மலேசியா, பெங்களூர், சிங்கப்பூர், லாட் ஆஃப் பிளேசஸ், அதாவது வர முடிஞ்சவங்க வெறும் இங்கே பக்கத்தில் இருக்கிறவங்க மட்டும் இல்லாமல் நான். ஸோ எனக்கு வந்து ஐ மேட் மை செல்ஃப் அ ப்ராமிஸ், இது ஸ்பாட்டிஃபை இருக்குது இல்லை வேறு எந்த மீடியம் நாளைக்கு மாறினாலும், ஐ வாண்ட் டு கண்டினியூ டு டூ தட் பாட்காஸ்ட் ஆஸ் மை ஸ்பேஸ் வேர் ஐ வாண்ட் டு ஸ்பீக் டு தட் பர்சன் டைரக்ட்லி. ஸோ ஐ நேம்டு ரீநேம்டு மை பாட்காஸ்ட் அஸ் பச்சை சட்டை, which is not Spotify's property. Mm. It's my property. So, எனக்கு என்னென்னா, இப்போ நாளைக்கு வந்து இந்த கான்ட்ராக்ட் முடிஞ்சிருச்சு நீங்கள் பண்ணாதீங்க அப்படி சொன்னால், ஐ வாண்ட் டு ஸ்டில் டூ இட். அதனால ஐ ஸ்டார்டட் மை ஓன் திங். எனக்கு இது எவ்வளோ பேர் கேட்குறாங்க, நான் அந்த இன்னொரு பாயிண்ட்டுக்கு வரேன்னு சொன்னால, அதுதான் ஒன்ஸ் யூ புட் அவுட் யுவர் ஒர்க் இட்ஸ், அது நான் முதல் முதல் அந்த கிராஸ் டாக் வைரல் ஆகிறதுலேருந்து என்னென்னா, அது எவ்வளோ பேர் கேட்பாங்க, எவ்வளோ பேரை கேட்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத நான் பண்ணதே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், நான் கிராஸ் டாக்கை ஃபேஸ்புக்கில் போடுவேன் இல்லை சவுண்ட் க்ளோடில் அப்லோட் பண்ணிட்டு அது ஃபேஸ்புக்கில் லிங்க் ஷேர் பண்ணுவேன், அதோட முடிஞ்சிடுச்சு. இதை நம்ம வாட்ஸ்அப்பில் நம்மளே மை லேட்டஸ்ட் ஒர்க் ப்ளீஸ் வாட்ச் அண்ட் லெட் மீ நோ அப்படின்றது குரூப்பில் போடுறது, அதில் நான் வந்து என் வேலையை வெளில போடுவேன். அந்த வேலை வந்து நம்பர் 1 இருந்தாலும் சரி, நம்பர் 76 இருந்தாலும் சரி, இல்லை வரவே இல்லைனாலும் சரி, நல்லா இருந்ததுன்னா அது ஃபீச்சர் ஆகும். ஸோ இந்த ஸ்பாட்டிஃபைலேருந்து இந்தியாவில் டாப் 5 நான் ஆரம்பித்ததுலேருந்தே அது இந்தியாவில் 2-3, ஏன்னா எல்லாமே வந்து அந்த அவங்கள அனுப்புகிற அஃபிஷியல் லிஸ்ட், அது பார்க்கும்போது எனக்கு ஹா சூப்பர் அப்படி இருக்குமே தவிர, இப்போ நான் போடும்போதும் என்னோட சவுண்ட் இன்ஜினியர் சொல்லுவார், இந்த வாரம் இவ்வளோ பேர் கேட்டிருக்காங்க, ப்ளீஸ் என்கிட்ட சொல்லாதீங்களா, எனக்கு இதுக்கு எனக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுள் டேட்டா, வேலை போட்டிருக்கேன், அந்த வேலை நான் ஒரு 10 பேர் தான் கேட்குறாங்கனாலும், இஃப் இட் ஹாஸ் அன் இம்பாக்ட் இன் பேஸ்ட் அந்த 10 பேருக்கு இருக்குன்னா, ஐ திங்க் தட் இஸ் லைக் எனக்கு ரொம்ப ஹாப்பினஸ் கொடுக்கும். ஸோ நம்பர்ஸ் வந்து, நீ ஒரு கிரியேட்டராக வந்து நம்பர் பார்த்தேன்னா 2 வாரம் செமையாக போவோம், ஒரு வீடியோ போவே போகாது, தென் யூ வில் ஸ்டார்ட் ஃபீலிங் லோ, எனக்கு அந்த நான் அந்த நம்பர் கேம் உள்ள போவேண்ணா. இதான் அந்த பச்சை சட்டை, இட்ஸ் வெரி ஸ்பெஷல், க்ளோஸ் டு மை ஹார்ட், அண்ட் ஐ ஃபீல் ஐ எம் டாக்கிங் டு தட் 1% டைரக்ட்லி. ஸோ ஆக்சுவலி நீங்கள் வந்து உங்கள் ஸ்டோரியில் சொல்லும் போது ஐ ஃபெல்ட் நீங்கள் வந்து பீயிங் மை செல்ஃப், அது வந்து உங்களுக்கு ஒரு எப்படி ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஆஸ்பெக்டாக இருந்துச்சோ, ஃபார் மீ ஆல்சோ இட் வாஸ் வெரி லைக் இட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட், பட் இன் மெனி வேஸ் ஐ ஃபீல் லைக் நான் ஏதாச்சும் சொன்னால் என்னை சென்சர், நானே ஃபஸ்ட்டு நானே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு நினச்சிட்டு நானே கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுவேன் ஏதாச்சும் ஒரு போர்ஷனை, இல்லைனா வந்து ஒரு சொல்கிறதுக்கு பயப்படுறதோ, ஏதாச்சும் வந்து நான் இப்படி சொல்லிட்டேன் நான் இப்போ சலான் அப்படின்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்க, அதை ஐயோ ஐயோ நாளைக்கு ஒருத்தன் வந்து நீ கலாய்க்க போகிறானே அப்படின்னு நினச்சி லைக் நானே அது இட் வில் ஜஸ்ட் ரன் ஆன் மை மைண்ட் லைக் லைக் அ காக் யூனோ, ஒரு மிஷின் மாதிரி என் மைண்டில் இப்படி ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து வென் யூ சேட் யூனோ like it was liberating for me to listen to you say that you know I just want to be myself, I don't want to like pretend or put up a show, you know. So for me this podcast was really important because I learned something from this podcast, you know, and it really enriched my life and I'll probably carry this with me. So thank you so much. Thank you. Nee solradhu vandu if you really mean it, I'm saying not this interview enriched you adilla, but ana somewhere nee vandu popular ah iruka. We reached out from our team, Singapore Saloon, to be part of your show. It's not that you reached, interviewed Iklama, podcast Panlama. We reached out to you, so you're doing something really good for yourself. Adhanala nee romba confident ah flaunt yourself. Okay? அது வந்து இன்னொருத்தருக்கு பிடிக்குதா அவங்கள அந்த ஆசைன்னு ஒரு படம் இருக்குது, அது வந்து அப்போது வந்ததுமா ஆசைன்னு அதெல்லாம் ஒன்று தெரிஞ்சுக்காது முடியும். அதில் வந்து அந்த லவ் பண்ணுற பையன் அஜித் சார் தான் அதை நடிச்சிருப்பார். ஸோ அவர் வந்து என்ன சொல்வார்னா, அமெரிக்கா பிரசிடென்ட்டுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்கா, பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டருக்கு பிடிச்சிருக்காங்க தெரியாது, பட் எனக்கு அவளை பிடிச்சிருக்கு அப்படி சொல்வார். அது மாதிரி அவங்களுக்கு ஓகேவா, இவங்க அப்ரூவ் பண்ணாங்களா, இவங்க இது வந்து நீ நல்லா பண்ணலன்னு நினைக்கிறாங்க, அதெல்லாம் இல்லை. உனக்கு செமையாக ஃபீல் ஆகுதுன்னா ஃப்ளாண்ட் யுவர் செல்ஃப், ஹாவ் அ கிரேட் லைஃப், ராக்கெட் அண்ட் be a rock star always. Thank you so much. Okay, thank you so much for watching, and that's it for today's video, and I'll see you all in the next one. Bye bye.